நமஸ்காரம். என் பேர் ஸ்ரீவர்தன். இன்றைக்கி ஹோமேஜ் டு மைசூர் வாசுதேவாச்சாரியா எஃபி பேஜில் நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஸ்ரீ சுப்பிரமணியன் ராமச்சந்திரன் மாமா அவருக்கும் பரிவர்த்தனி மியூசிக் யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் என் கூட பக்கவாத்தியம் வாசிக்க போகிறவா வயலினில் வித்வான் ஸ்ரீ சங்கர் சந்திரமௌலி, மிருதங்கத்தில் வித்வான் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் வாசிக்க போகிறா. இந்த வள்ளி திருக்கல்யாண வைபவத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய குரு ஸ்ரீமதி மோகனா ஸ்ரீனிவாசன் மாமிக்கு என்னுடைய நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவிச்சுண்டு இன்றைய நிகழ்ச்சியை துவங்குகிறேன். சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், சத்குருநாத் மகாராஜ்கி ஜெய், ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா, ஆதிபராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய். வெற்றிவடிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர, வீரவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர, சக்திவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர, ஞானவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர, திருப்பரங்குன்றம் அமர்ந்தவனுக்கு ஹரஹரோஹர, திருச்செந்தூர் தீரனுக்கு ஹரஹரோஹர, ஆவினன் குடியழகனுக்கு ஹரஹரோஹர, சுவாமிமலை அவந்த பெருமானுக்கு ஹரஹரோஹர, திருத்தணிகை தீரனுக்கு ஹரஹரோஹர, பழமுதிர்ச்சோலை கிழவனுக்கு ஹரஹரோஹர, ஜெய வள்ளி தேவசேனா காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய சுப்பிரமணியோ. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே, மந்தஸ்மிதமுகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம், பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்ரஹம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஜான சித்தயே, அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா, லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய், தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. தனயம் ஹேமாச்சல ஜபசமுதிதம் தேஜ கிமபி மஹர்தமமாத்யம் ஸ்மர்தவ்யம் விக்னதிமிர அரணாய, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம விபோகன ஷாம, சஜ்ஜன மனோபிராம சஜ்ஜன மனோபிராம, ஜகதபிராம பராத்மரன் தாம, அயங்கவச்சோரம் அங்கனச்சோரம் அபிமன்மானசோரம் நந்தகிஷோரம் ஹரிம் ஹரிம் வந்தே மோரே.
மோரேஸ்வர மௌலி ஜய ஜய மோரேஸ்வர மௌலி பஜன தௌனாமி தோ துட துட தவத்தையே பவுலி ஜெய குரு மகாராஜ் குரு ஜெய பரபிரம்ம சத்குரு ஜெய குரு மகாராஜ் குரு ஜெய ராமதாச சத்குரு ஜெய குரு மகாராஜ் குரு ஜெய தியாகராஜ சத்குரு சத்குரு சுவாமி கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய் திமிக்கிட்ட வாஜ மிருதங்க பிரம்மா தாழதரி கஜானன பிரம்மா தாழதரி கஜானன தாண்டவ கரி கஜானன தாண்டவ கரி ஜெகதேச கோடி சுரகண தாதி ஷிவகௌரி கஜானன மத்தியே ஷிவகௌரி கஜானன தாண்டவ நத்யகரி கஜானன தாண்டவ நத்யகரி பலபீமா 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 அபார தவ குண மகிமா ஜய ஜய பலபீமா அபார தவ குண மகிமா ஜய ஜய பலபீமா தேயி தவ பதி ரமாராமாதேயி தவ பதி ரமாராமாதேயி தவ பதி ரமாராமா தேயி தவ பதி ரமாராமானுஜ ஜீவன சுகதாமா ராமானுஜ ஜீவன சுகதாமா ஜய ஜய பலபீமா வெற்றி வடிவேல் முருகனுக்கு ரஹரோர முருகனை பஜிமனமே திருமால் மருகனை பஜிமனமே முருகனை பஜிமனமே திருமால் மருகனை பஜிமனமே முக்கண்ணன் மகனை அருமுகனை குகனை பன்னிரு கை முருகனை பஜிமனமே திருமால் மருகனை பஜிமனமே முக்கண்ணன் மகனை அருமுகனை குகனை பன்னிரு கை முருகனை பஜிமனமே திருமால் மருகனை பஜிமனமே குருகாத நெல்ஜத்தில் ஒரு காலும் எட்டாத உருகாத நெல்ஜத் ஒரு காலும் எட்டாத உத்தம திருத்தணி கருத்தனை கருத்தில் வைத்து முருகனை பஜிமனமே திருமால் மருகனை பஜிமனமே செந்தில்நாதனை செந்தில்நாதனை அறவில் தபாதனை சிவபாலனை சிக்கல் சிங்கர வேலனை சிவபாலனை முருகனை பஜிமனமே திருமால் மருகனை பஜிமனமே 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 பச்சுவடிவேல் முருகனுக்கு ரஹரோஹரா இந்த கலியுகத்தில் ஸ்கந்த பக்தியே நமக்கு நினைத்ததை அளிக்கும் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும் இப்பேற்பட்ட முருகப்பெருமான்
ஞானமே வடிவா இருக்கக்கூடியவர். ஞானமே வடிவா இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வைபவம் ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்கந்த புராணத்தினுடைய கடைசி பகுதியில் முருகப்பெருமானுடைய வள்ளி திருக்கல்யாண வைபவம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிறது முருகப்பெருமானுடைய அந்த வள்ளி திருக்கல்யாண வைபவம். இதை என்னுள்ளிருந்து குருநாதரா முருகப்பெருமான் சொல்ல வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த முருகப்பெருமான் ஞானமே வடிவா இருக்கக்கூடியவர். எப்படி கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறதுக்கு முதல்ல போகலாம். முதல்ல முருகப்பெருமான் எப்படி அவதாரம் பண்ணினார் அப்படின்னா, அவதாரம்னு கூட இல்லை, உதித்தார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனை உலகம் உய்ய அப்படின்னு சொல்றார். அதாவது சிவபெருமானுடைய நெச்சுக்கண்டேந்து வந்த அந்த தீப்பொறிங்கிறது சரவண பொய்கையில கலக்கும் பொழுது ஆறு முகங்களோடையும் பன்னீர் கைகளோடையும் பிரகாசமான ஒரு குழந்தையா முருகப்பெருமான் உதித்தார். அந்த ஆறு முகத்தையும் உமாதேவியார் ஒரு முகமாக்கினார். பேர்பட்ட முருகப்பெருமான் கண்ணிலே உதித்திருக்கார் இல்லையா, அதனால அவருக்கு உகந்த தேவிகளும் கண்களில் தான் உதிச்சாலாம். எப்படி அப்படின்னா, ஒரு சமயம் தாரகாவனத்தில் சிவபெருமான் நடனம் ஆடுறார். சிவபெருமானுக்கு பல்வேறு டைப்ஸ் ஆஃப் நடனங்கள் அவர் ஆடுவார். அதாவது டான்ஸுக்குன்னா மொத மாஸ்டர் நடராஜர் தான், சிவபெருமான் தான். அதுலேயும் அவருடைய போஸ் எப்படின்னா, அவருடைய வலது காலால் அவருடைய வலது காதுக்கு ருத்ராட்ச மாலை வந்து கீழே விழுந்ததை அப்படி எடுத்து போடுவார். அதுதான் இருக்கிறதுலேயே டாப் ஃபேமஸ் சிவபெருமானுடைய அந்த டான்ஸ் போஸுங்கிறது. ஆடினார் தாரகாவனத்தில். அதை வைகுண்டத்திலேருந்து பெருமாள் பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருத்தான். அவருக்கு அடக்கவே முடியலையாம், அவ்வளோ அழகாக ஆடுறார் அப்படின்னு. அப்போது அவருடைய இரண்டு கண்கள்லேருந்தும் ஒரு ஒரு கண்ணீர் துளி வந்தது. இரண்டு கண்ணீர் துளிகளுமே இரண்டு பெண் குழந்தைகளை அவதாரம் பண்ணினாலாம். அந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் முதல் பெரியவளுக்கு அமிர்தவல்லி அப்படின்னும் இளையவளுக்கு சுந்தரவல்லி அப்படின்னும் பேர் வச்சு வளர்த்துட்டு வரா. நமக்கு தெரியும், மீன் குஞ்சுகளுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா, அதான் நமக்கு வாக்கியமே தெரியுமே. சிங்கக்குட்டிக்கு கர்ஜனை பண்ண சொல்லி தந்துதான் பண்ணணுமா. பெருமாளுடைய குழந்தைகள் இல்லையா அவ ரெண்டு பேரும், அதனால சின்ன வயசுலேருந்து தெய்வ பக்தியோடவே வளர்ந்துட்டு வரா. இப்போ ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே, ஏன்னா அவ வந்து சகோதரிகள்ங்கிற அந்த பாண்டை தாண்டி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பா. அப்போது நிறைய விஷயங்கள் ஒன்று சேர்ந்து தான் தீர்மானிப்பா. அப்போது அவ ரெண்டு பேரும் சேர்ந்து தாம்பத்தியத்தை இமாம் சதீம் அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா உத்தரையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவரை கல்யாணம் பண்ணிட்டு நம்மளும் வாழ்க்கை பூர்வம் அவளோட ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா இது ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட வாக்கியம். நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா ரொம்ப அழகா இதை வாக்கியம் பண்ணுவா. தாம்பத்தியத்தை இமாம் சதீம்னு இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவள் பிளான் பண்ணிக்கிறா. ஏன்னா அப்போ தான் நல்ல மாப்பிள்ளையா நம்மளுடைய அப்பா அம்மா கிடைப்பார், அப்போ தான் நமக்கு நல்ல குழந்தைகள் கிடைக்கும்னு இப்போவே பிளான் பண்ணி வச்சுக்கிறான் அவள் ரெண்டு பேரும். அப்போது ரெண்டு பேரும் யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சா, அப்போது நம்மளுடைய அத்தை பையனான முருகப்பெருமான் இருக்காரே, அவரை கல்யாணம் பண்ணிக்காம நம்ம வேறு யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு கட்டின்டா. ஏன்னா அப்போத்துலேருந்தே அத்தான்னு கூப்பிடுவா அவரை, கட்டின்டா அத்தானை தான் கட்டிக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறா. அப்போது சரி அப்படின்னு அம்பாளை நோக்கி தபஸ் பண்ணுறா. அம்பாள் சொல்கிறா, இங்கே வந்து அவனையே முருகப்பெருமானையே தபஸ் பண்ணுங்கோ, முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்ட்டா. ஏன்னா ஒரு ஏதாவது எந்த தெய்வத்தை அடையணும் அப்படின்னாலுமே அதுக்கு அம்பாளுடைய விரதம் முக்கியம். எப்படின்னா கோபிகைகளும் விரதம் இருந்தா அம்பாளை சாஸ்தாவை அடையறதுக்காக பூர்ண புஷ்கலாம்பா பூலோகத்தில் கமலா விமலான அவதாரம் பண்ணினப்பையும் கார்த்தியானி விரதம் தான் நோம்பு நோர்த்தார்கள். பகவானை அடையணும்னாலே அதுக்கு அம்பாள் தாயார் தான் சிபாரிசு பண்ணணும் இல்லையா. இந்த மாதிரி அம்பாள் சொன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் அவனை தியானம் பண்ணுங்கோ பழனியில் போய் பண்ணுங்கோன்னா, சரின்னு சரவண பொய்கையில் போய் தினமும் ஸ்நானம் பண்ணுவா, தினமும் ரெண்டு பேரும் உட்காந்து தபஸ் பண்ணுவா. இதில் இந்த அமிர்தவல்லி பெரியவன் என்ன பண்ணுவா, ரொம்ப நேரம் தபஸ் பண்ணுவா. சின்னம்மா சுந்தரவல்லி ரொம்ப சுட்டி, அதனால டக்கு டக்குன்னு தபஸை முடிச்சுடுவா, பூஜையெல்லாம் முடிச்சுடுவா, அபிஷேகத்தெல்லாம் முடிச்சுட்டு அக்கா வாக்கா விளையாடலாம் அப்படின்னு வாழாம். அதுக்கு அமிர்தவல்லி அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தாம்பாட்டு தபஸ் பண்ணிட்டு இருப்பா. இந்த சுந்தரவல்லி என்ன பண்ணுறா, அக்கா வாக்கா விளையாடலாம், நீ என்னமோ இப்போவே அப்படியே நம்ம அத்தான் வந்துடுவார், வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி ஓவராக தபஸ் பண்ணுறியே நீ, வாக்கா விளையாடலாம் அப்படின்னாலாம். அதாவது தான் தபஸ் பண்ணி முடிச்சுட்டான்னா அக்காவை கிண்டல் கேலி பண்ணுறது, நம்ம அதில் குழந்தைகள் சின்ன குழந்தைகள் பண்ணுற மாதிரி சுந்தரவல்லி பண்ணினா. அமிர்தவல்லி அதையெல்லாம் பொருட்படுத்தலை, ரொம்ப சமந்த குழந்தை, நல்லா தபஸ் பண்ணிகிட்டே இருந்தா. ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, ஒரு வருஷம் தபஸ் பண்ணினா.
சுந்தரவல்லியும் நம்ம நானா தான் தபஸ் பண்ணுவோம், அவளுக்கும் குறைச்சல் இல்லை. ஏன்னா தபஸின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா சுந்தரவல்லி தான் ஜாஸ்தி. அப்போ இவாளுடைய ஒரு வருஷ தபஸ் முடியறது முருகப்பெருமான் அவளுக்காக காட்சி கொடுக்கறதுக்காக அங்க வந்தார். வைகுண்டத்துக்கு அப்படி காலடி எடுத்து வச்சப்போ பெருமாள் அங்கேருந்து வாசல்லேருந்து சொல்றார், மாப்பிள்ளையோன்னோ. அதனால அத்தான் வந்திருக்கார் அப்படின்னு அத்தான் உடனே ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டோம். அத்தான் 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 ரெண்டு பேரும் ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணினா. பண்ணின உடனே அவ ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அமிர்தவல்லியை பார்த்து சொன்னாராம், அமிர்தவல்லியை பார்த்து நீ ரொம்ப நன்னா தபஸ் பண்ணினே, உன்னுடைய தபஸ் எனக்கு பிடிச்சுது, உன்னுடைய தபஸின் காரணமா உனக்கு என்ன ஒரு கிஃப்ட் அப்படின்னா, நீ தேவேந்திரனுக்கு மகளா தேவசேனாவா வளர்ந்துடுவா, அங்க இருக்கக்கூடிய யானை உன் அமோகமா வளர்க்கும், தெய்வானை அப்படின்னு ஒரு பேர் வரும்னு முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணிட்டார். இப்படி அரை மணி நேரமா அமிர்தவல்லியவே பார்த்து பேசிட்டு இருக்கார். நம்ம சுந்தரவல்லி சின்னவளோன்னோ ஒரே சுட்டி வேற கோபமா வந்துருத்து, அத்தான் எனக்கு என்ன உத்தரவத்தான் சொல்லுங்கோ அப்படின்னாலாம். ஏன்னா அரை மணி நேரமா அவகிட்டயே பேசிட்டு இருக்கார் சிரிச்சு, இவகிட்ட பார்த்து தானா ஒன்னும் சொல்லல. அதனால அத்தான் எனக்கு என்ன உத்தரவு சொல்லுங்கோ அப்படின்னாலாம். உனக்கா சொல்றேன், நீ தபஸ் பண்ணின, தபஸ் பண்ணினதை விட நல்ல காரியம் என்ன பண்ண, அவளை கிண்டல் கேலி தான் பண்ண. அதாவது பகவான் அபச்சாரம் பண்ணினாலும் தகும், பாகவத அபச்சாரம் என்னைக்குமே பண்ணக்கூடாது அப்படின்னு முருகப்பெருமான் சுந்தரவல்லி அம்மையார் மூலியமா நம்ம எல்லாருக்கும் சொல்றாராம். ஏன்னா பகவான் எப்பேற்பட்ட தப்பா இருந்தாலும் மன்னிச்சிருவானாம், பாகவத அபச்சாரம் பண்ணினா மன்னிக்கவே மாட்டாராம். அதனால அதுக்கு ஒரு சின்ன தண்டனையா இந்த மாதிரி பாகவத அபச்சாரம் பண்ணினவாள்லாம் என்ன தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னா, குறவர்களா பிறக்கணும். அதனால நீ என்ன பண்ணு, குறத்தியா பிறந்து வளர்ந்துட்டு வா, ஆனாலும் என்னுடைய பக்தி உனக்கு இருக்கும், தகுந்த சமயத்துல வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரா. சுந்தரவல்லிக்கு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மனசுல கஷ்டமா தான் இருக்கு, நான் என்ன பண்றது, அத்தான் சொல்லியிருக்கோம் ஒன்னும் தகுந்த சமயத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு, சரி பிறக்கிறேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டான். இப்போ முதல்ல நம்ம தெய்வானுடைய கல்யாணத்தை சீக்கிரமாவே முடிச்சுடலாம், ஏன்னா இன்னைக்கு வள்ளி கல்யாணம் பார்க்கணும். அப்போ அமிர்தவல்லி அவர் சொன்ன மாதிரியே அங்க தேவலோகத்துல தேவலோகத்து யானையை வளர்த்ததினால் தெய்வானை என பெயர் பெற்று அங்கேயும் அவ முருகபக்தியை மறந்துடலையாம். அங்கேயும் சந்தனம் பூசும் போதும் பூணும் போதும் பாடும் போதும் படிக்கும் போதும் நாடும் போதும் நடிக்கும் போதும் முருகச்சிந்தனையோடவே தான் இருந்தாலும், அப்போ தகுந்த சமயத்துல முருகப்பெருமான் சிம்ம முகன் தாரகாசுரன் இவா எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு கடைசியில சூரபத்மன் வரான். தன்னுடைய தந்தையாரான சிவபெருமான மனசுல நினைச்சுண்டு தன்னுடைய வேதாயுதத்தை அவன் மேல எய்தறார். அதை சம்ஹாரம் எல்லாம் ஒழிஞ்சுடுத்து. அப்போ இந்திரனுக்கு ஒரே குஷி, அதாவது இந்த மாதிரி அசுரால்லாம் ஒழிஞ்சுட்டா அப்படின்னாலே இந்திரனுக்கு ஒரு குஷி வந்துடும். பார்ட்டி ஏற்பாடு பண்ணி, முருகப்பெருமானே உங்களுக்கு நாங்க என்ன கொடுக்கறது, என்னுடைய பொண்ணை தான் தர முடியும் அப்படின்னாரா. அதுக்கு தானே வந்திருக்கார் முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதனால எல்லோரும் தேவர்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணினா, இதே நம்ம அருணகிரிநாத பெருமான் எப்படி சொல்லியிருக்காரு, தாவடியொட்டு மயிலும் தேவர் தலையிலும் எனது பாவடியெட்டிலும் பட்டதன்றோ அப்படின்னு அவள் நமஸ்காரம் பண்ணினப்போ தன்னுடைய திருவடி எடுத்து அவளுடைய சிரஸ்ல வச்சாராம். இப்பேற்பட்ட பாக்கியம் அவளுக்கெல்லாம். அப்போ அவளா வாங்கோ அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றத்துக்கு அழைச்சின் வரா. திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறதுக்கே ஒரு நல்ல வாக்கியம் உண்டு, பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. எப்படின்னா, ஏன் திருப்பரங்குன்றம் போய் தான் தேவியான கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டால், முருகப்பெருமான் ஒசந்தவர்னு நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம். அவருக்கு எதுக்கு அந்த மலை அப்படின்னா, பரம் அப்படின்னாலே ஒசந்தது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. பரம் அப்படின்னா ஒசந்தது, குன்று பரம் குன்றம் தானே, அப்போ குன்றுனாலும் ஒசந்தது. அதனால ஒசந்த பரமா இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒசந்த மலையான திருப்பரங்குன்றத்துல கல்யாணமா. அதனால பரங்குன்றத்துல அவ ரெண்டு பேருக்கும் ஜாம் ஜாம்னு எல்லாரும் வர கல்யாணம் கோலாகலமா நடக்கிறது. இப்படி முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் திருக்கல்யாண வைபவம் ரொம்ப நல்லா நடந்தது. அதுக்கப்புறம் தனிமையா ஏகாந்தமா இருக்கணுமே வைஃபோட, அதனால தணிகாச்சலம் போறார். ஏன்னா ஏன் தணிகாச்சலம் அப்படின்னா, திருத்தணிக்கு போறார் அப்படின்னா, அவருக்கு எப்பப்பெல்லாம் கோபம் வர்றதோ சின்ன டென்ஷன் ஏதாவது ஆச்சு அப்படின்னா, திருத்தணிகைக்கு போனா அவருடைய கோபம் தணிஞ்சிருமா, தணிக்கக்கூடிய ஸ்தலங்கிறதுனால திருத்தணிகை. அங்க போய் ஏகாந்தமா இருந்துட்டு இருக்கார். ஏகாந்தமா அவர் இருந்துட்டு இருந்த சமயத்துல, இப்போ வள்ளி அதாவது சுந்தரவல்லி எப்படி பூலோகத்துல அவதாரம் பண்ணினா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதுக்கு முதல்ல அவருடைய அப்பா யாரு, நம்பிராஜன். நம்பிராஜன் எப்படி பூலோகத்துல அவதாரம் பண்ணினாருங்கிறதுக்கும் ஒரு கதை இருக்கு. எப்படி அப்படின்னா, வைகுண்டத்துல ஒரு சமயம் பெருமாளும் தாயாரும் சக்கட்டான் அப்படின்னு இருக்கா, தாயக்கட்டை விளையாடின்னு இருக்கா. அதாவது
அப்போத்திலேருந்தே சொக்கட்டான் இருக்குங்கிறதும் இப்போ ஒரு நோட்டபிளான விஷயம். அப்போவே சொக்கட்டான்லாம் இருந்திருக்கு, தாயக்கட்டையெல்லாம் இருந்திருக்கு, அவர் ரெண்டு பேரும் ஆடின்னு இருக்கா. அதுக்கு ஒரு நடுவர் வேணுமோ இல்லையோ, யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்போது அதுக்கு உபேந்திர கடவுள் அங்கே போயிட்டு இருந்தார். உபேந்திரன் அப்படின்னா இந்திரனுடைய தம்பி, அவர் அங்கே போயிட்டு இருந்தார். அவர் பாட்டுக்கு சிவனேன் தான் போயிட்டு இருந்தார். பாவம், அவர் எதுவும் தப்பு பண்ணிலாம் மாட்டிக்கலை. சாதாரணமாக அவர் போயிட்டு இருந்தப்போ லக்ஷ்மி தாயார் என்ன பண்ணினா, அவரை கூட்டு பிடிவாதமாக உட்காத்தி வச்சா. உபேந்திரா வாயே, நாங்கள் ரெண்டு பேரும் விளையாடின்னு இருக்கோம், எங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு நீ தானே இருக்கணும், வா அப்படின்னு பிடிவாதமாக உட்காத்தி வச்சா. ஆடினா ஒரு ரெண்டு மூணு கேம் ஆடினா எல்லாத்துலேயும் லக்ஷ்மியே ஜெயிச்சா, தாயாரே ஜெயிச்சா. பெருமாள் தோத்துண்டே இருக்கார். உடனே லக்ஷ்மி தேவிக்கு ஒரே சிரிப்பு, பார் உபேந்திரா பார் 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 அப்படி அப்படின்னு ரொம்ப ஒரு அந்த குஷியில் என்ன சொல்கிறதுனே தெரியல. உபேந்திரா பாத்தியா, நான் தானே ஜெயிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஆடிண்டே இருந்தாளாம். அப்போது சரி பெருமாள் பார்த்தார், ஒரு ரெண்டு மூணு கேம் தானே இப்போது, சரி ஒரு நாலஞ்சு கேமாக ஆடுவோம், அதில் யார் நம்மளா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ரெண்டு மூணு கேம் விளையாடினாலாம். அதுலேயும் தாயாரே ஜெயிச்சா. இப்படி தாயாரே ஜெயிச்சுருக்கா, தாயாருக்கு அபார ஜெயம், பெருமாளுக்கு படுதோல்வி. இப்படி இருந்த சமயத்தில் உபேந்திரனுக்கு தெரியறது, ஏன்னா பெருமாளே தாயாரை ஜெயிக்க விடுறாராம். அந்த நேரத்தில் உபேந்திரன் பார்த்தார், இவா எல்லா விளையாட்டையும் விளையாடி முடிச்சுட்டு அப்படி பெருமாளே கேட்குறாராம், இவ்வளோ நேரம் தோத்துண்டு தானே இருந்தார். அவர் கேட்குறாரு, உபேந்திரா இப்போ சொல்லி யார்பா ஜெயிச்சா அப்படின்னு வேற கேட்குறாராம். அதுக்கு உபேந்திரன் சொன்னாராம், ஆட்டிருக்கியே அவர் பதில் சொல்லிட்டார், எப்படி அப்படின்னா, உங்களை ஒத்தரை ஒத்தரால் ஜெயிக்க முடியுமா, அதனால நீங்களும் ஜெயிச்சல் தாயாரும் ஜெயிச்சான்னு வச்சுக்கலாமே. ஏன்னா தாயார் இல்லைன்னா பெருமாள் இல்லை, பெருமாள் இல்லைன்னா தாயார் இல்லை, ரெண்டு பேரும் ஜெயிச்சல் அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படின்ட்டாராம். உடனே லக்ஷ்மி தேவிக்கு நம்ம கோவப்படுவோம் இல்லையா, அது மாதிரி கோவம் வந்துருத்தான். அநியாயம் இது, இவ்வளவு நேரம் இவ்வளோ கேம் விளையாடிருக்கோம், எல்லாத்திலையும் நான் ஜெயிச்சிருக்கேன், பார்த்தா அவர் ஜெயிச்சுட்டாருங்கிறாள், ஏன் நான் ஜெயிச்சேன்னு சொல்ல மாட்டேளா, ஏன் நான் தானே உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணித்தரேன், ஏன் பூலோகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் என் குழந்தைகள், அவளுக்கெல்லாம் நான் தானே சிபாரிசு பண்ணித்தரேன், ஏன்னா பெருமாளை போய் எதா பார்க்கணும் எதா பண்ணணும்னாலே தாயார் தானே சிபாரிசு பண்ணுவா, அதனால தாயார் சொன்னாலாம், ஏன் நான் ஜெயிச்சேன்னு சொல்ல மாட்டியா உபேந்திரா, சொல்லு நான் தானே ஜெயிச்சேன் அப்படின்னா, இது உடனே பெருமாள் ஆரம்பிச்சுட்டார் இங்கேருந்து, அதெல்லாம் இல்லை நடுவருடைய தீர்ப்பை இறுதியானது, அதுக்கு மேலே நீ எப்படி வாக்குவாதம் பண்ணலாம்னு அவரும் ஜெயிச்சேன்னு சண்டை, ஒரு சின்ன வாக்குவாதம் எடுத்த அவளுக்குள்ள, இப்படி அவள் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா, தாயார் மான் மாதிரி துள்ளி 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 சண்டை போட்டுருக்கா. அப்போது அந்த நேரத்தில் கண்ண மகரிஷி வந்தார். கண்ம மகரிஷி, ஏவை குண்டவாசா தீனதயாளா பக்த பராதீனா பக்த கோலாகலா அப்படின்னு அங்கேருந்து அப்படியே வந்தார். இங்கேருந்து ஏ வைகுண்ட வாசாது அவர் கத்தின்றே வர்றார். இது உபேந்திர கடவுளுக்கு கேட்கறது, இன்னும் இவர் வந்துட்டு இருக்கார், வா உள்ளே, அதாவது உள்ளேயே வாக்குவாதம் போயின்னு இருக்கு, இவர் வர்றாரே, ஐயோ இப்போ ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு அவருக்கு தோன்றது. அதனால கண்ம மகரிஷியை நமஸ்காரம் பண்ணி, நமஸ்காரம் சுவாமி, உள்ள ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா, ஒரு சின்ன சொக்கட்டான்னா ஆடிந்தா, அப்போ சின்ன வாக்குவாதம் வந்துருத்து, தோ அவளுடைய அந்த வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கு, இப்போ தரிசனம் பண்ண முடியாதே அது இது அப்படின்னு ஆடி அசைஞ்சார். அதுக்கு கண்ம மகரிஷி சொன்னார், ஆ அதெல்லாம் முடியாதுப்பா, நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன் பகவானை பார்க்கணும்னு அவருடைய நாமத்தை சொல்லிட்டு வந்திருக்கேன், என்னை எப்படி நீ வந்து உள்ள விடலாமல் இருக்கலாம் அப்படின்னாராம். அதுக்கு உபேந்திர கடவுள் சொன்னாரா, இல்லை அவள் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா, இப்போ நீங்கள் தரிசனம் பண்ண முடியாதுன்னா, அதுக்கு இவர் மேற்கொண்டு சொல்கிறார், பகவான் பக்தாளுக்காக வெயிட் பண்ணலாம், ஆனால் பக்தாள் பகவானுக்காக வெயிட் பண்ணக்கூடாது, இப்போவே நான் அவனை பார்த்தாகணும் அப்படின்னாராம். அதுக்கு உபேந்திர கடவுள், அவருக்கும் பொறுமையான ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரா, இதான் சொன்னேன் இல்லையோ பார்க்க முடியாதுன்னு, அவள் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் போகக்கூடாது, தயவு செஞ்சு போங்க அப்படின்ட்டாராம். உடனே இந்த மகரிஷிக்கு வந்தது கோபம், சாபத்தை கொடுத்துட்டார் வழக்கம் போல், ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே கோபங்கிறது ரிசர்வ்டு ஒன்லி ஃபார் துர்வாசா. ஆனால் இவர் கோபம் வந்துடுத்து, சபிச்சுட்டார், பக்தாள் பகவானை பார்க்கணும்னு வரும்பொழுது அவள் அபச்சாரப்பட்டு திட்டி பேசுறது தடுக்கிறது இது எல்லாமே ரெண்டே பேர்கிட்ட தான் அந்த குணம் இருக்கும். யாருக்கு யாருக்கு அப்படின்னா, ஒன்று அசுராளுக்கு இருக்கும், இன்னொன்று வேடர்களுக்கு இருக்கும். வேட்டைக்காரனா போனி, ஏன்னா முருகப்பெருமானே என்ன கொடுத்தார், பாகவத உபச்சாரம் பண்ணினேன்னா வேடர்களா குரத்தி குரத்தியா போந்தனே சொன்னார். அதனால இங்கேயும் அந்த கண்ம மகரிஷி என்ன சொல்றார், வேட்டைக்காரனா போனி அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். போய் இவர் கெஞ்சி பார்த்தார், மன்னிச்சிருங்கோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா, அதெல்லாம் இல்லை சாபம் கொடுத்தது கொடுத்தது தான் அப்படின்ட்டார். வேற எதுவும் பண்ண முடியல இவரால், சரின்னு அங்கேருந்து ஒதுங்கி வந்துட்டார். உள்ள போனா அவ ரெண்டு பேரும் இவர் வந்ததை கூட கவனிக்கல, அவ பாட்டு சண்டை போட்டுருக்கா, பார்த்தார் இவர் ஏற்கனவே ஒரு சாபத்தை கொடுத்துட்டு வந்திருக்கார். அதனால
வந்தது கோபம் அவருக்கு. அதனால நிறுத்துங்கோ அப்படின்னாராம். அப்பதான் திரும்பி பார்த்தாவா சப்தம் கேட்டவனே, அப்போ நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கேன், என்னை வந்ததை கூட கவனிக்காம என்ன ரெண்டு பேரும் என்ன சண்டை போன்றீர்கள், ஒரு விளையாட்டுக்காக இப்பேற்பட்ட சண்டையா, பக்தனை கவனிக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன பெரிய விளையாட்டு. தாயாரே நீ என்ன, நீ தானே சிபாரிசு பண்ணி தர எல்லாருக்கும், நீ ஏன் இப்படி மான் மாதிரி துள்ளி துள்ளி சண்டை போட்டுருக்கிய, நீ ஒரு பெண் மானா போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அப்போ தாயாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஏன்னா ரிஷிகளுக்கு அவ்வளோ தபசக்தி ஜாஸ்தியா, பகவானியே அவள் எதிர்த்து கேள்வி கேட்பானாம். அப்போ பகவான்கிட்ட விஷ்ணு கிட்ட சொல்றானா, நீ கூட நான் வந்ததை கவனிக்கல பாத்தியா, நீ இப்ப ஏற்பட்ட ஸ்தானத்துல இருக்கிறதுனால தானே நீ இப்படி பண்ற, அப்ப நீ நல்லா தபஸ் பண்ணி எப்பவும் தபசு பூர்த்தியா இருந்தா அப்ப நீ வைகுண்டம் வந்தா போறோம், அது வரைக்கும் நீ சிவமுனியா போய் தபஸ் பண்ண கடவுதுன்றார். அப்போ என்ன பண்றதுனே தெரியல தாயாருக்கு. பெருமாள் கிட்ட கேக்குறா, என்ன சுவாமி பண்றது அப்படின்னா, நடக்கிறது எல்லாமே காரண காரியம் இல்லாம நடக்கல, தானா நடக்கும்னு ஆறுதல் சொல்லிட்டார். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவர் சிவமுனியா தபஸ் பண்ணிட்டு இருக்கார், பெருமாள் தபஸ் பண்ண போயிட்டார், லக்ஷ்மி தாயாரும் பெண்மானா வந்துட்டா, இப்போ உபேந்திரன் யாரா இருந்திருப்பார், வேட்டக்காரனா போன்னு சொல்லியிருக்கார், யாரா இருந்திருப்பார், நம்பிராஜனா தான் இருந்தார். போ அதாவது இந்த வள்ளி கல்யாணத்துல மட்டும் நமக்கு அந்த பேஸ் லைன் தெரிஞ்சிடுத்து அப்படின்னாலே நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கதையும் அப்படியே நம்ம கண்ணை முடின்டான்ட்டான்னு சொல்லிடலாம். அதுவும் இல்லாம எல்லோருக்குமே இந்த வள்ளி திருக்கல்யாண வைபவம் பரிச்சயம். இப்போ வள்ளி எப்படி வளர்ந்தா பிறந்தா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். எப்படின்னா ஒரு பெரிய ஊர், அந்த இடத்துல வள்ளிமலைன்னு ஒரு பெரிய வள்ளி மலை, அம்மலைச்சாரலில் சின்ன ஊர் சிற்றூர் அப்படிங்கிற ஊர், அந்த ஊர்ல வேடர்கள் வாழ்வா, அந்த வேடர்கள் வாழும் பிரதேசம், அந்த ஊர்ல எல்லோருக்கும் தலைமை தாங்கி தலைவனாக இருந்ததன் நம்பிராஜன். ஜகம் புகழும் வள்ளிமலை சிற்றூர் வாழும், ஜகம் புகழும் வள்ளிமலை சிற்றூர் வாழும், ஜகம் புகழும் வள்ளிமலை சிற்றூர் வாழும், தர்வரை தானம் ராஜனன்னாளும், ஜகம் புகழும் வள்ளிமலை சிற்றூர் வாழும், சபரதி தானம் ராஜனன்னாளும், அகம் மகிழ்ந்தே மோகினியுடன் வாழ்ந்தார், அகம் மகிழ்ந்தே மோகினியுடன் வாழ்ந்தார், அனுதினமும் மாறு முகநடி தாழ்ந்தார், அனுதினமும் மாறு முகநடி தாழ்ந்தார், ஜகம் புகழும் வள்ளிமலை. நம்பிராஜா ஆண்டுண்டு வந்தார், ஒரு குறையுமே இல்லாம நல்லா இருந்தது. இந்த நம்பிராஜாவுக்கு நிறைய ஆண்மக்கள் இருந்தா, அவருடைய மனைவி பேரு மோகினி, இவாளுக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்மக்கள் ஆண் மகவுகள் இருந்தாளாம், ஆனா ஒரு பெண்ணு கூட இல்லையா, அதனால 100 ஆண் குழந்தைகள் இருக்கா, அதுல ஒரு பெண் குழந்தை கூட இல்லையே, ஏன்னா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல குழந்தைகள் இருந்தானா ரொம்ப ஆண்களாவும் இருக்க கூடாது, ரொம்ப பெண்களாவும் இருந்தாலும் நல்லா இருக்காது, இது மாதிரி கலந்த கலவையாக இருக்கணும், ஒரு 3 பெண் குழந்தைகள் 4 பசங்கோ, இல்லைன்னா 4 பெண் குழந்தைகள் 5 பசங்க, அந்த மாதிரி இருக்கணும் மொழியோ, அப்போ தானே கலகலகலாம் இருக்கும். அதனால ஆண்மக்கள் நிறைய பேர் இருந்தா ஒரு பெண் கூட இல்லையேன்ற அந்த குறை இருந்தது. அதாவது பாரதியார் என்ன சொல்லியிருக்கார், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா அப்படின்னார். அதாவது பொண் பிறக்கணும், பொண்ணா பிறக்கணும்னா அதுக்கு பெரிய தவம் பண்ணியிருக்கணுமா, பிள்ளையா பிறக்கணும்னா நல்ல தவம் பண்ணியிருந்தா தான் புள்ள பிறக்கும், ஆனால் பொண்ணு பிறக்கணும்னா மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. இதை இன்னொரு புலவர் மாற்றி எழுதியிருந்தார், எப்படின்னா மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மான்னு நம்ம வேற மாதிரி கூட எடுத்துக்கலாம், பொண்ணா பிறக்கிறதுக்கு பெரிய தவம் பண்ணியிருக்கணும், பொண்ணை பெத்துக்கிறதுக்கு பெரிய தவம் பண்ணியிருக்கணும்னு எடுத்துக்கலாம் மொழியோ, மங்கையராய் பிறப்பதற்கு அந்த பெற்றோர் நல்ல தவம் செய்திருந்தா தானே இந்த குழந்தை பிறக்கும், அதனால நம்பிராஜாவுக்கு அது ஒரு ஏக்கம் மனசில், ஒரு நம்ம அப்படி பெரிய தவம் பண்ணிடல போல் இருக்கு அப்படின்னு ஒரு மனசுல குறை, என்னதான் இவ்வளோ குற்றம் குறைகள்னு இருந்தாலும் நமக்குன்னு ஆண்டவன் ஒருத்தங்க இருக்கானே குலதெய்வம் கந்த கடவுள், அவங்கிட்ட போய் நமக்கு குறைய சொல்லி அழுவோம், எதுக்கு, அவன் தானே இருக்கான் நமக்கு சுவாசிதமா, நமக்கு அவன் தான் இருக்கான், அவன்கிட்ட தான் சொல்லணும்னு முருகப்பெருமான் கிட்ட போய் சரணாகதி பண்ணி கேட்கிறார்,
என் தாயும் என்ன கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மறைநாயகனே அப்படின்னு போய் முருகப்பெருமான் கிட்ட போய் எனக்காக ஒரு பெண் குழந்தைய கொடுக்க கூடாதா, அப்படிப்பட்டு நீ எனக்கு அந்த பெண் குழந்தைய கொடுத்துட்டேன்னா அந்த குழந்தைய நான் உனக்கே தரேன் அப்படின்னு வேண்டிட்டார். சரின்னு வேண்டுதல் பண்ணிட்டு வந்துட்டார். இப்படி கொஞ்ச நாள் போக அங்க காட்டுல, ஏன்னா காடு தானே அந்த இடம், அதனால மக்கள் எல்லாம் வந்து ராஜா கிட்ட வந்து முறையிடுறா. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் மிருகங்கள்லாம் வந்து ரொம்ப தொல்லை பண்றது, எங்களால் முடியல ராஜா, பல பேர் காயமடைஞ்சிருக்கா, பல பேர் உயிரும் இழந்திருக்கா, என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு முறையிட்டா. அதுக்கு நம்பி ராஜா, மக்களின் சொல்லே மகேசன் சொல், எனவே நான் கண்டிப்பாக வருவேன்னு ஆயுதங்களை எல்லாம் எடுத்துட்டு படையை திரட்டிட்டு போனார். போகும் பொழுது அவர் எப்படி வேட்டை ஆடினார் அப்படின்னா, காடே அதிர்றதாம், அந்த மாதிரி எல்லா மிருகங்களும் பயந்தடிச்சுன்னு ஓடுறதாம். வேட்டையாடினாரே வேட்டையாடினாரே வெடுவர் குடி வேட்டையாடினாரே வெடுவர் குடி வேட்டையாடினாரே வேடன் வள்ளி மலை நம்பிராஜன் வேடன் வள்ளி மலை நம்பிராஜன் விஞ்ஞாபன படிய வெடுவர் குடி வேட்டையாடினாரே வேடன் வள்ளி மலை நம்பிராஜன் வெடுவர் குடி வேட்டையாடினாரே வெடுவர் குடி வேட்டையாடினாரே அதி விமரிசையாக அதி விமரிசையாக வெடுவர் குடி வேட்டையாடினாரே வெடுவர் குடி வேட்டையாடினாரே இப்படி ரொம்ப நன்னா வேட்டையாடினார். வேட்டையாடினப்போ இந்த மாதிரி காடு அதிரித்தான், அதி விமரிசையாக வேட்டையாடினாராம். எல்லாம் வேட்டையாடி முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே ஓய்வெடுத்துருக்கார் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் நம்பிராஜன். அவருடைய படைத்தளபதி அங்கே இருக்கார். அவர்கிட்ட நீ போய் இந்த ஏதாவது இந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடிட்டா அப்படின்னா அந்த மிருகங்களுடைய தோலை ஆயுதமாக்கிப்பா, அதனால படைத்தளபதி கிட்ட அந்த மிருகங்களை எல்லாம் கொடுத்து நீ பண்ண வேண்டிய வேலையை பண்ணுன்னு சொல்லிட்டார். படைத்தளபதி இங்கே வேலை பார்த்துட்டுருக்கார். இங்கே பெரிய ஆலமரத்தின் அடியில் நம்பிராஜா ஓய்வெடுத்துருக்கார். இங்கே அவருடைய ஆட்கள் எல்லாமும் ஓய்வெடுத்துருக்கா. அப்போது அந்த நேரத்தில் இவர் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் சிவமுனி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் தபஸ் பண்ணினார், தபஸ் பண்ண போனார்னு சொன்ன மூலியம் பார்த்த மூலியம் அங்கே சிவமுனி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த நேரமாக பார்த்து அங்கே இந்த பெண்மானும் வர்றது. இந்த நேரத்தில் இந்த பெண்மான் மட்டும் இந்த நம்பிராஜாவோட கண்ணுக்கு தெரியறது, அதனால அழடா இந்த மானை வேட்டையாடலாமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வில் எடுத்துன்னு அப்படி போறான். அந்த மானை நோக்கிண்டு மானை நோக்கிண்டு வில் எடுத்துன்னு போறான். பார்த்தா அப்படியே அந்த மான் கட கடகடகு ஓடிண்டே இருக்கு. அப்போ அந்த சிவனுடைய கண்ணுக்கு தப அப்படியே கண்ணுக்கு படுற மாதிரி போறது. அவருடைய தபஸ்லேருந்து அப்படி அவர் எழுந்துக்கிறார் அந்த சிவமுனி. அப்போ அந்த மானை பார்த்த உடனே இதுதான் சரியான தருணம் அப்படின்னு அந்த மானுடைய வயிற்றையே உற்று நோக்கி பார்த்தார். அந்த மான் திடீர்னு அப்படியே கர்ப்பமாயிடுதான். இந்த மாதிரி தபசக்தி இருக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் இந்த மாதிரியான சக்திகள் உண்டு. இந்த சிவமுனி பார்த்தார் அந்த மான் கர்ப்பமாயிருந்தது. அந்த நேரத்தில் ஆனால் நம்பி ராஜாவுக்கு அதெல்லாம் தெரியல, அதனால அவர் வேட்டையாடணும்னு அந்த அம்பை எடுத்துட்டு அப்படியே போறார். அப்போ இந்த மானுக்கு இந்த வேட்டைக்காரனை பார்த்துருது அந்த மான், அதனால நம்பி ராஜாவை பார்த்துட்டு அப்படியே பயந்தடிச்சுன்னு ஓடுறது. அந்த நேரத்தில் அந்த பாரமும் தாங்க முடியாமல் வள்ளிக்கிழங்கு பதறண்டு அப்படி மறைஞ்சு 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 ஓடுறது. இவரும் தாக்கணும்னு ஓடி 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 வரார். போ திடீர்னு அந்த பயத்தில் அப்படி அது துள்ளும் பொழுது திடீர்னு அதனுடைய வயிற்றுலேருந்து குழந்தை வெளியே வந்து விழுந்தது. அந்த அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த மான் அப்படியே எங்கேயோ ஜம்ப் பண்ணி துள்ளி போயிடுது. பார்த்தா இந்த நம்பிராஜா அந்த மான் ஓடி போனதுக்கப்புறமாவே திரும்பி வந்துட்டான், என்னன்னு பார்க்கல. பார்த்தா அங்கே விழுந்திருந்தது சின்ன குழந்தை, பெண் குழந்தை, மனுஷ குழந்தை. அந்த குழந்தை ஓன்னு அழ ஆரம்பிச்சுடுத்து. இங்கே நம்பிராஜா மறுபடியும் வந்து உட்காந்துட்டார். ஆனால் அந்த குழந்தை அழுதனுடைய அந்த குவானது அழுதுதான்,
அஞ்சரை கட்ட சுதில் அழுதுதான் அது. அந்த மாதிரி அதனுடைய பிச்சை அவ்வளோ. ஏன்னா பெண்களுக்கு எல்லாமே குழந்தையாக பிறந்ததுனாலே அழும் பொழுது நல்ல சாரீரம் இருக்கும், அதனால் அஞ்சரை கட்ட சுதில் அது அழுதுருக்கும். அழுதது தேன் மாதிரி வந்து நம்பிராஜனுடைய காதில் பாஞ்சுதான். அதனால் இந்த நடுக்காட்டில் குழந்தையடா அப்படின்னு நேராக ஓடி போய் எந்த திசையில் அழுகுரல் வருதோ அந்த இடத்துல போய் பார்த்தார். பார்த்தா ரொம்ப அழகாக ஒரு பெண் குழந்தை அழுதுன்றது தான். அதை பார்த்த உடனே முருகான ஆனந்த கண்ணீரோட குழந்தைய கையில் எடுத்துட்டு என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றிட்டியே, உனக்கு நான் இந்த குழந்தைய நான் உனக்கே தரேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் மோகினி அவருடைய மனைவி கிட்ட வந்து, அம்மா பாத்தியா முருகப்பெருமான் நம்முடைய வேண்டுதலை கேட்டுட்டான் பாத்தியா, நமக்காக கொடுத்துட்டான் பாத்தியா குழந்தைய, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவளும் யோசிச்சுட்டே இருந்தா, அப்போ வள்ளிக்கிழங்கு புதர்ல இருந்தானே கிடச்சா, அதனால இந்த குழந்தைக்கு வள்ளி அப்படின்னு பேர் வச்சுட்டா. இதை நம்ம வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா வாக்கியானம் பண்ணுவார். எப்படி அப்படின்னா, பொதுவா நம்ம அண்ணனுடைய மனைவியை என்னன்னு சொல்லுவோம், மன்னின்னு சொல்லுவோம், இல்லைன்னா அண்ணின்னு கூட சொல்லலாமே. இன்னொன்று, மன்னனுடைய மனைவியை மன்னி அப்படின்னுவோம், அரசனுடைய மனைவியை அரசி அப்படின்னு சொல்லுவோம், ராஜாவுடைய மனைவியை ராணி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் வள்ளலுடைய மனைவி யார், வள்ளி அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டார். ஏன் வள்ளல் அப்படின்னா சொல்லும் பொழுதே நம்ம வாரியார் சுவாமி எப்படி முருகப்பெருமான் வள்ளல் தான், வாரியார் சுவாமி சொல்லும் பொழுதே எப்படி ஆரம்பிப்பார், ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய கருணையினாலே நான் ஆரம்பிப்பார். அவ்வளோ பெரிய வள்ளலாம் முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாமல் ஏன் வள்ளல் அப்படிங்கிறவர் ஏன் இப்படிப்பட்ட வள்ளின்னு தான் அவளுக்கு பேர் வைக்கணுமா அப்படின்னு கேட்டா, சாதாரணமாக நமக்கு வள்ளல்னா யாரை தெரியும், கடையேழு வள்ளல்கள் தெரியும், கொடை வள்ளலான கர்ணனை தெரியும். இவா எல்லாருமே எத்தனை கையோட இருக்கா, ரெண்டு கையோட இருக்கா, ரெண்டு கையோட இருந்துட்டே கணக்கிலடங்காத தானம் பண்ணியிருக்கா. இப்போ இவ யாரை கட்டிக்க போறாளா, வள்ளலா இருக்கக்கூடியவர் வெறும் ரெண்டு கை இல்லையா, பன்னெண்டு கையா இருக்கக்கூடிய பகவான கட்டிக்க போறாளா, அவனுடைய கைப்பிடிக்க போறதுனால அப்பேற்பட்ட வள்ளலுடைய கைப்பிடிப்பதனால் வள்ளி அப்படின்னு ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணிருக்கார். வள்ளியின் பேர் வச்சாச்சு. வள்ளர் மதி போலே வளர்ந்திடும் பெண்ணின் வடிவு கண்டானந்தமாக, வளர்மதி போலே வளர்ந்திடும் பெண்ணின் வடிவு கண்டானந்தமாக, தளர் வர வேடல் தான் பெயர் வைத்தான், தளர் வர வேடல் தான் பெயர் வைத்தான், வட்டியல்ற பூதமாக, வளர் வர வேடல் தான் பெயர் வைத்தான், வள்ளி என்ற பூதமாக. இப்படி வள்ளின்னு பேர் வச்சாச்சு. வள்ளி நாளொரு மேனியும் பொழுதுற வண்ணமா ரொம்ப அழகா வளர்ந்துட்டு வந்தா. வளரும் பொழுதே முருகப்பெருமானுடைய அந்த பெருமைகளை எல்லாம் அவள் அப்பா கிட்ட கேட்டுட்டே வளருவாளா. முருகப்பெருமான் இவரையெல்லாம் சம்ஹாரம் பண்ணினாரா, இந்த அசுராலை இந்த அசுரால சம்ஹாரம் பண்ணினாரா, எப்படி பண்ணினார்னு தன்னுடைய சகோதரர்கள் கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுப்பாளா இதெல்லாம். இப்படி வள்ளி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்துட்டு வரா. அந்த காலத்துல எல்லாம் அதாவது வேடர்களுடைய மரபு எப்படி அப்படின்னா, பொதுவா இந்த 12 வயசுக்கு வந்தா அப்படின்னாலே அவளை தினபுறத்து காவல் காக்கிறதுக்காக அந்த வேலைக்காக அனுப்புவா. ஒரு வருஷ காலம் அந்த இடத்த தினையை அறுவடை பண்ணி அந்த தினையை மாவாக்கி அதனோட கூட தேனை சேர்த்து முருகப்பெருமான் குரண்டையா பண்ணி பொங்கல் இட்டு படைத்து அதையே ஒரு வருஷ காலம் விடாம பண்ணணும். இது நமக்கு கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். முதல்ல அறுவடை பண்றதுனாலே நம்ம கஷ்டம்தான், ஆனா அதை கூட எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணிடலாம். பண்ண முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்கச்சக்கமான பறவைகள் அங்கே அந்த அறுவடை இந்த பயிர் அறுவடை பண்ணுற இடத்துல வந்து அந்த நெல்லை சாப்பிட வந்துடும், அந்த தினையை சாப்பிட வந்துடும். அதை ஒன்று விடாமல் சாப்பிடாமல் நம்ம காவல் காக்கணும், அதுதான் பெரிய விஷயம் இந்த இடத்துல. இதுக்கு வள்ளியையும் அனுப்புகிறா. வள்ளிக்கும் 12-13 வயசு ஆறுது, அதனால் அங்கே தினமணத்தை காவல் காக்கிறதுக்கு அனுப்பும் பொழுது கூட 2-3 பேர் கூட மாட ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவளுடைய தோழிகளையும் அனுப்பி வைக்கிறான். நம்பிராஜன் ஒரு கண்டிஷன், அதான் அந்த இடத்துல என்ன கண்டிஷன் அப்படின்னா, நம்பிராஜாவையும் அவருடைய சகோதரர்களையும் தவிர்த்து வள்ளியுடைய தோழிகளையும் தவிர்த்து அங்கே வேற எந்த ஜென்ஸும் அலோடு கிடையாது. இதுதான் அங்கே ஒரு கண்டிஷன். இப்போ
வள்ளி எப்படி அந்த பறவைகளை எல்லாம் ஓட்டி எப்படி பண்றா அப்படின்னா, கையில உண்டிகோல் கரெக்டா வச்சிருக்கானா, வச்சுட்டு அதை அடிக்கலான்னு பார்த்தா பாவம், அதுவும் வாயில்லா ஜீவன் தானே, அதனால அதையும் அடிக்கப்படாதுன்னு கரெக்டா அதனுடைய காலின் கீழ் அடிப்பானா, அப்படி அடிச்சா அது சாப்பிடாது. அதனால சரி அப்படின்னு அந்த உண்டிகோலை வச்சுட்டு கரெக்டா அதனுடைய காலு கீழ் அடிக்கிறான். ஆனாலும் பறவைகள் போற மாதிரி இல்லை. அதனால வள்ளி என்ன பண்ணினா, தன்னுடைய இனிமையான குரலால ஆலோலம் பாடினாளாம். ஆலோலம் என்று கூவினாள், ஆலோலம் என்று கூவினாள் வள்ளியம்மை நின்றாலோலம் என்று கூவினாள், வள்ளியம்மை நின்றாலோலம் என்று கூவினாள், வள்ளியம்மை நின்றாலோலம் என்று கூவினாள், வள்ளியம்மை நின்றாலோலம் என்று கூவினாள், பள்ளியம்மை நின்றாலோலம் என்று கூவினாள். கோலாகலமாய் பக்ஷி கோலாகலமாய் பக்ஷி ஜாலமுற்று திரண்டு, கோலாகலமாய் பக்ஷி ஜாலமுற்று திரண்டு, கோலாகலமாய் பக்ஷி ஜாலமுற்று திரண்டு, கோலாகலமாய் பக்ஷி ஜாலமுற்று திரண்டு, குலவி அங்குலவர் கண்டு, கோலாகலமாய் பக்ஷி ஜாலமுற்று திரண்டு, குலவி அங்குலவர் கண்டு, கரக்கவன் கொள்ளாலோலம் என்று கூவினாள், வள்ளியம்மை நின்றாலோலம் என்று கூவினாள், வள்ளியம்மை நின்றாலோலம் என்று கூவினாள், வள்ளியம்மை நின்றாலோலம் என்று கூவினாள். ஆலோலம் பாடினா, இந்த ஆலோலம் பாடும் பொழுது அந்த பறவைகளுக்கு எல்லாமே அந்த தினமாவை சாப்பிடணும், தினைய சாப்பிடணுங்கிற அந்த ஆசை இல்லையா, அப்படியே வந்து வள்ளி பக்கத்துல உட்காந்துக்குமா, சமத்தா அதை கேட்குமா. அப்படி இருக்கும் பொழுது ஆலோலம் ஆலோலம் அப்படின்றதுக்கு சமஸ்கிருதத்துல என்ன பொருள் அப்படின்னா, எல்லா இடத்திலும் நிறைந்தவனே பரம்பொருள். பரம்பொருள் அர்த்தம் சமஸ்கிருதத்துல ஆலோலம் அப்படின்னா. இதையே நம்ம மணிப்பிரவாள மொழியில பார்த்தோம்னா ஆலோலம், ஏன்னா மணிப்பிரவாளம்ங்கிறது பெரிய பெரிய ஹரிகதா விற்பனர்கள் வித்வான்கள் எல்லாமே ஹரிகதையில யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் பொதுவா மணிப்பிரவாளம். தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த மொழி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல ஆலோலம் ஆலோலம் அப்படின்னா சிவன் பரமேஸ்வரன் அப்படின்னு பொருளாம். இந்த ஆலோலம் ஆலோலம்ங்கிறது எப்படி மராமரா ராமராமான் ஆச்சோ, அத மாதிரி ஆலோலம் ஆலோலம் மாலோலம் மாலோ அப்படி சொல்லும் பொழுதே மாலோலம்னு வந்து விடுறது. ஆலோலம் மாலோலம் மாலோலம் மாலோலம்னு மாலோலம் ஆயிடுதான் எல்லாமே. இப்போ எல்லா இடத்திலும் நிறைந்தவனேன்னு ஜபிக்கிறா, பரமேஸ்வரனேன்னு ஜபிக்கிறா. மாலோலம்ங்கிறதுக்கு விஷ்ணுவும் உண்டு லக்ஷ்மியும் உண்டு, ரெண்டு பேருக்கும் அர்த்தம் உண்டு, மானா விஷ்ணு. அதே மாதிரி காமாட்சின்னு சொல்லும் பொழுது சரஸ்வதியையும் லக்ஷ்மியையும் கண்களில் வச்சிருந்துருக்கக்கூடிய அம்பாள்னு தான் சொல்லுவோம். அப்போ அதில் லக்ஷ்மின்னு வரதோ இல்லையோ, அப்போ லக்ஷ்மி பரம்பொருள்னு ஜபிக்கிறா, சிவபெருமான ஜபிக்கிறா, விஷ்ணுவையும் ஜபிக்கிறா. இப்படி தனக்கே தெரியாம இவ்வளோ பேர் ஜபிக்கிறாளாம், அதுக்கு பலனும் உண்டு. நம்மளும் அதே மாதிரி ஜபிச்சோம்னா நமக்கும் பலன் உண்டு. இந்த ஆலோலம் ஆலோலம் பாடினா, இந்த ஆலோலம் பாடினது தான் நாரதருக்கு கேட்டுது. திரிலோக சஞ்சாரியான நாரதர் மேலேந்து அப்படியே நாராயண 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 அப்படின்னு கத்தினே வந்தார். ஆனா அவருடைய வாய்ஸையே ஓவர் டேக் பண்ற மாதிரி அவ்வளோ இனிமையா இருந்துதான். இப்போ நாரதர் பார்த்தார், இவ்வளோ இனிமையா யார் பாடுறா அப்படின்னு எட்டி பார்க்குறார். பார்த்தா வள்ளி அங்கே ஆதாரம் பாடிட்டு இருக்காளாம். இவ்வளோ அழகாக பாடுறாளே, யார் இவோ அப்படின்னு பார்க்குறாரு. இப்படி குறுகுறுன்னு பார்த்தா அவர் கண்டுபிடிச்சுட்டார், அட நம்ம பெருமாளுடைய ரெண்டாவது பொண்ணா செய்வோம் சுந்தரவல்லியாச்சே, இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்காம முருகப்பெருமான் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நேராக முருகப்பெருமான் கிட்ட போறார். முருகப்பெருமான் கிட்ட போய், அங்கே உனக்காக இருக்காளேவோ அனுகாமி உன் மாமி அப்படிங்கிறாரா, அதாவது உனக்காக அங்கே வள்ளி இருக்காளே, அவளை எப்போ கல்யாணம் பண்ணிப்பேன்
அவதானே உனக்காக தானே இருக்கா அங்க ஆலோலம் பண்ணிட்டு இருக்கா பாத்தியா அவளுடைய குரல் எவ்வளவு இனிமையா இருக்கு அதையெல்லாம் கேட்டா உன்னால ஆடாம இருக்கவே முடியாது அவளுடைய அழக பார்த்தேன்னா நீ மயங்கியே போயிடுவ தெரியுமோ வா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னாரா அப்போ முருகப்பெருமான் எனக்கு அதெல்லாம் தெரியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டாரா முருகப்பெருமான் ஏன்னா ரொம்ப ரொம்ப மெதுவா சொன்னாரா ஞாபகம் இருக்கு எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு அப்படியே போனாராம் அதுக்கு நாரத மகரிஷி சொன்னாரா நீ இப்படியே ஆறு முகங்களோடையும் பன்னிரு கைகளோடையும் போனேன் அப்படின்னா வள்ளி பயந்துருவள் அதனால அவளுக்கேத்த மாதிரியான காஸ்டியூம்ல தானே நீ போனோம் அப்படின்னாரா அதுவே நம்மளுமே எப்படின்னா பகவான் மேல ஏதாவது கோபம் வந்துருத்து அப்படின்னா அந்த பகவானுக்கு அப்படி ரெண்டு கண்ணு இருந்தது பகவானுக்கு கண்ணே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை பகவான் இதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கார் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு யாராவது நமக்கு சொல்றா அப்படின்னா அப்படி அந்த பகவானுக்கு கண்ணு இருந்தா என் முன்னாடி வரட்டமே பார்க்கலாம் அப்படின்னு ஓமே தவிர்த்து பகவான் நேரா வந்தார் அப்படின்னா அவரை பார்க்கக்கூடிய அந்த அளவு நமக்கு பொறுக்கவே பொறுக்காது ஃபெயிண்ட் ஆயிடுவோம் அர்ஜுனனே என்ன பண்ணினா அந்த விஸ்வரூபத்துல இருந்தப்போ கிருஷ்ணா எனக்கு பயமா இருக்குடா நீ பழைய கிச்சுவா வந்துடுறா எனக்கு பயமா இருக்குடா பழையபடி நாலு கைகளோடையும் ஒரு முகத்தோடையும் அழகா வேணுகானம் வாசிக்கிற கிருஷ்ணன் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டாராம் இந்த மாதிரி எல்லோருமே பெருமாளுடைய பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்தோம்னாலே பயந்துருவோம் அதனால முருகப்பெருமான் என்ன பண்ணினார் அவளுக்கேத்த காஸ்டியூம்னா நல்ல ஒரு யூத்தான வேடனா போனார் நல்ல யூத்தான வேடனா அங்க போனார் முன்னாடியே நம்ம என்ன பார்த்தோம் வேடர்கள்ல நம்பிராஜனையும் வள்ளியுடைய சகோதரர்களையும் தவிர்த்து வேற எந்த ஜென்ஸும் அலோடு கிடையாது ஆனா அதெல்லாம் முருகப்பெருமான் பார்க்கவே இல்லை அந்த நோட்டீஸ் போர்டு எல்லாம் தானா உள்ள வந்துட்டார் உள்ள வந்தப்போ வள்ளிக்கு என்னமோ ஒரு சந்தேகம் யாரோ நம்ம பார்த்ததே இல்லையே யார் வராதோ அப்பாவுடைய பர்மிஷனோட தான் வராளா அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் அதனால அவ முன்னாடி வந்து முருகப்பெருமான் நிக்கிறார் முருகப்பெருமான் அப்படி நின்னுண்டு என்ன யாரும் தெரியறதா அப்படின்னாரா யார் நீ அப்படின்னாலாம் உடனே என்ன தெரியவே இல்லையா உனக்கு அப்படின்னு அவளால பார்க்க கூட முடியலையா முருகப்பெருமானை அந்த அளவு பிரகாசமா இருக்காராம் அப்போ நான் தானே என்ன ஞாபகம் இல்லையா உனக்குன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது போ அப்படின்னு முருகப்பெருமான் முன்னாடி வந்து நின்னாலே வள்ளி பயந்து பயந்து ஓடுறாளாம் அதனால வள்ளியுடைய தோழிகள்லாம் யார் இது புதுசாக வந்திருக்கா அப்படின்னா எனக்கும் யாருன்னே தெரியல என்ன தெரியறதா தெரியறதான்னு கேட்டுட்டே பின்னாடி வரான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாலாம் அந்த நேரத்தில் சரி நாங்கள்லாம் இருக்கோம் பயப்படாதே அப்படின்னாலாம் தோழிகள்லாம் அப்போ முருகப்பெருமான் அவன் முன்னாடி வந்து நின்று நீ ரொம்ப அழகா இருக்கியே உனக்கு கல்யாணம் ஆயிடுத்தோ அப்படின்னாராம் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்கோ எங்க அப்பா மட்டும் வந்தார் உங்களை வெட்டி பொலி போட்டுருவார் நான் கூப்பிடட்டுமா எங்க அப்பாவை யாருன்னே தெரியாம பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கோவம் தூர்த்தான் வள்ளிக்கு உடனே முருகப்பெருமான் இல்லை இல்லை நான் சொல்றது பொறுமையா கேளு என்ன கல்யாணம் பண்ணி அப்படின்னு எடுத்துட்டு பேச்ச என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு எடுத்த உடனே அப்படியே மெதுவாதானே போனோம் அதனால அவர் எடுத்த உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டாரான் அதனால வள்ளிக்கு ஒரே கோவம் வந்துருத்தான் என்னை பார்த்து இப்படி கேட்குறியே அப்படின்னு அப்போ அவளுடைய அப்பாவை திடீர்னு அப்பா அப்படின்னு கத்துட்டாராம் உடனே அப்பா வந்தார் என்னம்மா ஆச்சு வள்ளி அப்படின்னு அவர் சாப்பாடு எடுத்துன்னு வரார் ஏன்னா மத்தியானத்துக்கு நேரமாக எடுத்தோம்னோ அதனால சாப்பாடு எடுத்துன்னு வரார் அப்படியே தன்னுடைய ஆட்களோட வந்து பார்த்தார் அதுக்குள்ளே இவன் அப்பா வந்துடுவானே இப்போ என்ன ஏதாவது இதை பண்ணணுமே அப்படின்னு முருகப்பெருமானுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அதனால அங்கேயே ஒரு வேங்கை மரமாக நின்றுட்டார் அங்கே ஒரு நல்ல வேங்கை மரமாக பெருசாக நின்ன உடனே வள்ளிக்கு அது வேற ஒரு பயம் இங்கேருந்து அந்த பையனையும் காணோம் பெருசாக இங்கே பெருசாக ஒரு மரமே நிற்கிறதே என்ன பண்றது எப்படி இந்த மாதிரிலாம் நடக்கிறதுன்னு ஒரு பயம் ஏன்னா பகவான ஞாபகம் இல்லை அந்த பூர்வ ஜென்ம வாசனையெல்லாம் இருக்கு கட்டினா முருகப்பெருமான் தான் கட்டிக்கணுங்கிற அந்த ஸ்திரமான பக்தி எல்லாம் இருக்கு ஆனா முருகப்பெருமான் வந்ததுக்கான அந்த அடையாளம் தெரியல அப்போ நம்பிராஜா வந்து மா வள்ளி உனக்கு என்னமா ஆச்சு ஏன் இப்படி கத்தில உனக்கு எதுவும் இல்லையே அப்படின்னாரா இங்கதான் யாரோ ஒருத்தன் வந்தான் ஆனா அவன் எங்க போனான்னு தெரியல பார்த்தா இங்க திடீர்னு ஒரு வேங்கை மரமே நிக்கிறதுப்பா அப்படின்னாலாம் உடனே அதை பார்த்துட்டு நம்பிராஜாவுக்கு ஒரே பயம் இவ்வளோ நாளா இல்லை ஒரு வாரம் கூட இல்லை அதுக்குள்ள திடீர்னு எப்படி இங்க ஒரு பெரிய மரம் நிற்கும் ஏய் ஏதோ கெட்ட சகுனம்டா இந்த விட்டுக்கடா மரத்தை அப்படின்னாலாம் உடனே முருகப்பெருமான் அங்கேருந்து ஐயோ முருகா வாவா கந்த கடவுளே எனக்காக வானும் குலதெய்வம் சில முன்னாடி நின்று வேண்டான் வந்தா வெட்டுங்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அங்கேருந்து பல்லியினுடைய ரூபத்துல வந்து கவுளை சொன்னாராம் அதாவது பல்லியின் சொல்லுக்கு கைமேல் பலன் அப்படின்னு சொல்லுவாளாம் அந்த கவுளை பல்லி சொன்னாலே பொதுவாகவே வேடர்களுக்கு அது நல்ல சகுனம்னு சொல்லுவா நமக்கே நல்ல சகுனம் தான் ஆனால் வேடர்களுக்கு அது ஒரு அவளுடைய அந்த ரூலே அப்படிதான் அதனால நீடே நிறுத்துங்கடா 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 ஏதோ நல்ல சகுனம் தான் நல்ல மரம் தான் இது இதனால நமக்கு பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது நல்லது தான் நடக்கும் இதை வெட்டாதீங்கோ அப்படின்றலாம் அப்போதான் முருகப்பெருமானுக்கு மூச்சே விட முடிஞ்சுதான் அப்பாடா நம்மளை வெட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டார்
அப்போ வள்ளிக்கு அது வேற ஒரு பயம், என்னடா அது இவ்வளவு நேரம் இங்க மரம் இருந்தது திடீர்னு அந்த மரம் காணுமே அப்படின்னு. முருகப்பெருமான் எல்லா மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறாரு. அடுத்து இப்போ இந்த யூத்தான வேஷம் சரியா வரல, அதனால அடுத்தது என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போனார். ஏன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஆசையாம் வள்ளிய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. வள்ளி அழகினை கேட்டாண்டி அவள் மயல் வலையிலே விழுந்தாண்டி கள்ள வெடத்தை புனைந்தாண்டி வெடம் கண்ணியே முன்னையை நொந்தாண்டி நாடும் தணிகையை விட்டாண்டி நல்ல நாளும் என்றே நடந்தாண்டி பாடும் புனமும் கடந்தாண்டி வள்ளி காதல் இழுக்க விரைந்தாண்டி வள்ளி மலைக்கு அவன் வந்தாண்டி அங்கு வள்ளியை நாடியே வந்தாண்டி மெல்லவே வேடனாய் நின்றாண்டி நல்ல வேடிக்கை பெச்சுகள் சொன்னாண்டி வளைவிக்கும் சக்தியை வந்தாண்டி வள்ளி வரிவாளை கையையும் தொட்டாண்டி அப்படின்னு. இங்க அடுத்ததா என்ன காஸ்டியூம் போடலாம்னா பாட்டிலே வந்தது வளைவிக்கும் செட்டியாய் வந்தாண்டி அப்படின்னு. அதாவது இவளுக்கு யூத்தா வந்து அவளை தொட முடியல. இவ்வளவு நேரம் பார்த்தோம் நம்ம யாருனே தெரியாம ஓடினா, சரி நம்ம ஸ்பரிச தீட்சை கொடுத்து பார்ப்போம்னு யோசிச்சார். ஏன்னா ஸ்பரிச தீட்சை கொடுத்தா பூர்வ ஜென்ம வாசனை வர்றதுக்கு இருக்கோ இல்லையோ, சான்சஸ் இருக்கோ இல்லையோ. அதனால அடுத்து வளையல் விற்கிற செட்டியா வரலாம். ஏன்னா அந்த காலத்துலாம் பொதுவா வளையல் விற்கிற செட்டிகள் தான் வளையல் போட்டு விடுறது வழக்கம். அதனால வளையல் செட்டியா வந்து வளையல் வாங்கலையோ வளையல், வளையல் வாங்கலையோ வளையல் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாராம். அப்போ வள்ளி அங்கேருந்து அப்படி கதுவை திறந்து பார்த்தா என்ன வளையல் இருக்கு அப்படின்னு கேட்டாளாம். ஏன்னா கதுவை திறந்து பார்க்கக்கூடாதா, ஏன்னா குவாரண்டைன்லையா இருக்கா. அப்போ அவளுடைய தோழியான அந்த இன்னொரு தோழிக்கு அந்த வளையல்லாம் பார்த்த உடனே தானே அந்த கோட்டு நாட்டு மாதிரி மாட்டின்ட்டா தேவலைன்னு தோன்றுறது. ஆனால் தான் கையில் பணம் இல்லை, எஜமானி அம்மாவா வள்ளி வாங்கி கொடுத்தாதான் உண்டு. அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சா, அதனால அம்மா நீங்கள் கொஞ்சம் அந்த வளையல் பேரெல்லாம் கேளுங்களேன் அப்படின்னா அந்த தோழி. அதுக்கு சரின்னு வள்ளியும் என்னென்ன வளையல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டாலாம். அந்த நேரத்தில் ரொம்ப அழகாக பாடிண்டே ஒவ்வொரு வளையலுடைய பேரையும் சொன்னாரா முருகப்பெருமான். வளையல் குழை பிலி கலாடி தண்டை மணி வயிற வீடு மேல் ஈடு செம்பொன் வேணுமா வள்ளி வேணுமா. வளையல் குழை பிலி கலாடி தண்டை மணி வயிற வீடு மேல் ஈடு செம்பொன் வேணுமா வள்ளி வேணுமா. வாழி பாடக மணி பிறை சங்கிலி பாழி சூடக மயிலம் இளம்பகம் மாவுலி நூபுறமயில் திருவாசிகை சாவடி தொள்வளை முகவளை மேல்வளை மரகத குண்டலம் வெண்டய மேகலை அரசிலை கம்பி குறுங்கணி சாலக் வேணுமா வள்ளி வேணுமா. அட என்ன விலை சொல்லையா செட்டி ஏது விலை சொல்லையா, காசு பணம் ஒண்ணும் வேண்டாம் சும்மா சும்மா போட்டுக்கோ குலமகளே. வள்ளி முந்தல் தயவிருந்தால் போதுமே, பாரணி உடை மணி ஹாரம் கிங்கிணி வாகும் வலையும் நெளி தீடம் கண்டிகை மணி மகரிகை வளை திகிரி பட்டிகை பணிகளில் அழகிய பணிகள் கொக்கிகள் வட்ட அம்பொனொலை முத்தாவளி சுட்டி சந்து காரிகை காரிகள் வேணுமா வள்ளி வேணுமா. அட என்ன விலை சொல்லையா செட்டி ஏது விலை சொல்லையா, காசு பணம் ஒண்ணும் வேண்டாம் சும்மா சும்மா போட்டுக்கோ குலமகளே. வள்ளி உந்தல் தயவிருந்தால் போதுமே அப்படின்னு. உன்னுடைய தயவிருந்தா போதுமா, தயவு செஞ்சு அந்த வளையல போட்டுக்கோ அப்படின்னா. இப்ப என்னடா இது, வளையல கேட்டா வளையல் பேர் கேட்டா சும்மா போட்டுக்கோ, வளையல கேட்டா எல்லா வளையல் பேரையும் சொன்னார், வளையலுடைய விலை கேட்டா சும்மா போட்டுக்கோங்கிறீ, என்னுடைய தயவுதான் வேணுமா உனக்கு, என்ன யாரியானி அப்படின்னாராம். அதுக்கு நீங்க இந்த வளையல் எல்லாம் போட்டுக்கணும்னு தான் உங்களுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னாராம். அப்போ இந்த வளையல்லாம் இவ்வளோத்தையும் நானே போட்டுக்கணுமா அப்படின்னா, ஆமாம்மா நீங்க தான் போட்டுக்கணும்னா, இவ்வளோத்தையும் போட்டுட்டு நான் என்னையா பண்ண போறேன் அப்படின்னாலாம். இதெல்லாம் நீங்க போட்டுட்டு என்ன பண்ணணும் தானே கேட்குறேன், நானே சொல்றேன் இருங்கோ.
மதிப்பறியகை சரிசரப்பணி இலச்சினை மத கபலம் இவை அணிபடலம் இட்டு கொண்டர் கல்யாணம் செய்து கொள் உனக்குகந்த நாயகனானே வள்ளிமானே மதிப்பறியகை சரிசர பணி இலச்சினை பதக்கம் இவை உட்பட அணிபடலம் இட்டு கொண்டர் கல்யாணம் செய்து கொள் உனக்குகந்த நாயகனானே வள்ளிமானே அப்படின்னு இந்த வலையெல்லாம் போட்டுண்டு நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாராம். உடனே அதுவும் வேலைக்கு ஆகலையாம். உடனே வள்ளி மறுபடியும் கத்தினாளாம். அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம வளையிலெல்லாம் சரிமா நீங்க போட்டுக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயந்து ஓடி போயிட்டார். இப்போ இதுவும் சரியா வரல. அதாவது இந்த மாதிரி நடுத்தர வயசுல நம்ம போடுற ஒவ்வொரு காஸ்டியூமே ஃபெயில் ஆறுதே என்ன பண்ணலாம்னு யோசிச்சார். அந்த நேரத்துல இந்த மாதிரி அவருடைய அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்காம வந்ததுல எல்லாமே ஆபரேஷன் ஃபெயில் ஆயிடுது. அதனால அவ அப்பா கிட்ட நம்ம ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டோம்னா பயமே இல்லை. ஏன்னா அவ அப்பாவையே அப்புறம் கூப்பிட மாட்டான். அப்பா அப்பான்னு எதுக்கு எடுத்தாலும் அப்பாவை கூப்பிடுறாளே. அதனால நம்ம அவ அப்பா கிட்ட முதல்ல போனோம். இந்த தடவை என்ன வேஷம் போடலாம் அப்படின்னு யோசிச்சார். அந்த நேரத்துல சரி இந்த தடவை ரெண்டுமே வேண்டாம், வயசான கிழவரா போகலாம். என்னன்னா கிழவருடைய அந்த இதுல அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம், பழமுதிர் சோலை கிழவனுக்கு ரஹரோஹரா அப்படித்தானே சொல்லுவோம். அதனால கிழவருங்கிற அந்த காஸ்டியூம்ல அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது. அதனால சரின்னு கிழவரா போகலாம்னு நல்ல கிழமா நல்ல இந்த கோலெல்லாம் வச்சுட்டு அப்படி திருநீரை பூசிண்டு அங்கேருந்து அப்படியே தள்ளாடி வந்தார். நம்பிராஜா வெள்ள அப்படி எட்டி பார்த்தா அவருக்காகவே இன்னும் கொஞ்சம் அப்படியே குனிஞ்சுட்டு தள்ளாடி நடந்தாராம். அந்த நேரத்தில் அவங்க பெரியவரை என்னாச்சு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வெளியில் நம்பிராஜா வந்து அவரை உள்ளே வந்து உட்காத்தி வைக்கிறார். உள்ளே அவரை உட்காத்தி வச்சு உங்களுக்கு எதாவது தண்ணி கொடுக்கட்டுமா எதாவது சாப்பிட்றேளா அப்படின்னாரா. இல்லை எனக்கு தீர்த்தம் மட்டும் போகிறோம்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு நான் பல சிவஸ்தலங்களுக்கு போயிருக்கேன், அந்த இடத்துல நிறைய வகையான திருநீரெல்லாம் கொடுக்குறா, நல்ல தரிசனம் ஆறுது, இந்தாங்க அந்த திருநீர் பூசிக்கோங்கோ அப்படின்னு அந்த நம்பிராஜாவுக்கு பெரியவர் திருநீற்றினுடைய அந்த மகிமையை சொல்லி ரொம்ப அழகாக அவருக்கு எடுத்து கொடுத்தாராம். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் குதிக்க படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செல்லுவர் வாயுமை பங்கள் திரு ஆலவாயால் இரு நீரே செல்லுவர் வாயுமை பங்கள் திரு ஆலவாயால் இரு நீரே ரொம்ப அழகா திருநீற்றனுடைய மகிமையை சொல்லி அவருக்கு திருநீற்ற கொடுத்தார். அப்போ பெரியவரே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாரா. அந்த நேரத்தில் பெரியவர் சொன்னாரா, எனக்கும் இந்த வயசான காலத்தில் எல்லா இடத்துக்கும் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுறது, எனக்கு பார்த்துக்கிறதுக்கு இங்கே யாராவது தூரத்தில் ஆள் யாராவது இருக்காளா அப்படின்ன போது நம்பிராஜாவுக்கு எப்பொழுதுமே அந்த ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தி. அதனால என் பொண்ணு இருக்கா வாங்கோ நான் அவளை கூட்டின்னு போய் விடுறேன், அவங்களுக்கு என்ன கைங்கரியம் வேணுமோ அதெல்லாம் பண்ணுவா சரியா அப்படின்னாரா. உடனே சரிப்பா அவ கூட தோழிகள்லாமும் இருக்கா அவளையும் சேர்ந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாரா. உடனே அதெல்லாம் வேண்டாம் உங்க பொண்ணு மட்டும் போறோம் அப்படின்ட்டாராம். ஏன்னா அவருக்கு என்ன வேலையோ அதைத்தான் அவள் பார்க்கணும், அதனால அந்த தோழிகள்லாம் வேண்டாம் அவன் மட்டுமே இருக்கட்டும் போறோம் அப்படின்ட்டாராம். உடனே சரி தாத்தா அவங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை நம்பிராஜா வள்ளி இருக்கக்கூடிய தனமணத்தை காவல் காக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரார். அந்த இடத்துல வள்ளி கிட்ட சொன்னாராம், வள்ளி இங்கே பாருமா இந்த தாத்தா வந்திருக்கார், தாத்தாவுக்கு கொஞ்சம் நீ தான் ஏதாவது இல்லை என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு அவர் கைங்கரியம் பண்ணின்று அவருக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்பிராஜா போயிட்டார். இப்போது வள்ளி அந்த தாத்தாவை பார்த்துட்டு, தாத்தா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் அதை பண்ணி தந்துவிடுறேன், ஆனால் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது, நான் முருகனுக்கு பூஜை பண்ண போகிறேன்,
தினபுணத்துல காவல் காத்து அங்க அறுவடை பண்ணின எல்லாத்தையும் தேனியின் தினமாவையும் நான் அங்க முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ண போறேன். ஒண்ணுமே பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும், இருப்பியா அப்படின்னாலாம். உடனே அந்த தாத்தாவும் சரிம்மா நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே சாஞ்சு படுத்துட்டு இருந்தார். இப்படி கொஞ்ச நேரம் முருகப்பெருமான் வெயிட் பண்ணார். முருகப்பெருமான் வந்த வேலையை பார்க்கலான்னு பார்த்தா இப்படி படுக்க வச்சுட்டா அவரை. அந்த நேரத்துல எவ்வளவு நேரம் தான் அவர் இப்படி படுத்துட்டு இருக்கிறது? ஒரு நிமிஷம் காத்தார், ரெண்டு நிமிஷம் காத்தார், பத்து நிமிஷம் காத்துட்டார். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால அம்மா வள்ளி எனக்கு ரொம்ப பசிக்கிறதுமா, என்னால முடியல அப்படின்னு தன்னுடைய திருவிளையாடலை அங்க ஆரம்பிச்சுட்டார். அப்போ தாத்தா இப்பதானே சொன்னேன் பேசாதே அப்படின்னு, சரி இங்க தேனும் தனமாவும் தான் இருக்கு, நீ சாப்பிட்ற மாதிரி டெய்லி டிஃபன்லாம் இங்க கிடையாது, தேனும் தனமாவும் இருக்கு, சாப்பிட்றியா அப்படின்னாரா. நீ என்ன வேணா குடுமா, எது கொடுத்தாலும் சாப்பிட்றிய, இப்ப பஞ்சாயத்து பண்றதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, குடு அப்படின்னாரா. உடனே சரின்னு அந்த தினமாவில தேனை விட்டு அதை என்ன உருண்டை உருண்டையா பண்ணி எடுத்து வைக்கிறா. தா தாத்தா சாப்பிடு அப்படின்னாரா. உடனே வள்ளி என்னால முடியலம்மா, இந்த வயசான காலத்துல கையை கூட எடுத்து மேலே வைக்க முடியலன்னு இந்த கிழவர் சொல்றார். உடனே தாத்தா என்ன தாத்தா வேணும் உனக்கு, நீ எனக்கு வாயில் எடுத்து ஊட்டி விட்டுடே அப்படின்னாலாம். கூட பெரிய தொல்லையா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒரு ரெண்டையா எடுத்து வாயில வைக்கலாம்னு வைக்கிறா. போ தாத்தா கிட்ட, தாத்தா கொஞ்சம் மெதுவா சாப்பிடு, இந்த முழுங்கிறது கஷ்டம், அதனால கடிச்சு மென்னு முழுங்கணும், கடக்கடெல்லாம் முழுங்கப்படாது, அப்புறம் புறக்கேறிடும், தண்ணி தாகம் வந்துடும். இங்க தண்ணியே தான் கிடையாது, முன்னாடியே சொல்லி வைக்கிறேன், இங்க தண்ணி இல்லை, இங்கேருந்து ரொம்ப தூரம் போனாதான் தண்ணி இருக்கும், அதுக்கெல்லாம் இப்ப என்னால வர முடியாது, நான் ஏற்கனவே பூஜையை பாதையில நிறுத்திட்டு உனக்காக வந்திருக்கேன், இந்தா பொறுமையா சாப்பிடு அப்படின்னாலாம். உடனே ஓ மெதுவா தான் சாப்பிடணுமா, சரி அப்படின்னு மடக்க மடக்க மடக்கணும்னு முழுங்கிட்டார். எல்லாத்தையும் முழுங்கின உடனே தண்ணி தாகம் எடுத்தது, புறக்கேறிது, அதனால வள்ளி என்னால முடியலையாம்மா, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாமா அப்படின்னாலாம். அந்த நேரத்துல வள்ளி சொன்னாலா, ஐயோ தாத்தா இப்பதானே நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் மடக்க மடக்குன்னு முழுங்கப்படாது அப்படின்னு. அப்போ என் நெஞ்சு அடைக்குதே, என் ஜீவன் போகுதே, இங்கே வாமா வள்ளி, என்னால முடியலம்மா, நீ தாம்மா எனக்கு உதவி பண்ணணும், தயவு செஞ்சு எனக்கு தண்ணி தாமா அப்படின்னாலாம். யோ தாத்தா இங்கேருந்து ஒரு மைல் தூரத்துலதான் சொன்ன இருக்கு, அங்க போவியா நீ நடந்து போயிட்டு வா போ அப்படின்னாலாம். அதுக்கு எனக்கு இந்த ஊரும் தெரியாது பேரும் தெரியாது, என்னை மட்டும் தயவு செஞ்சு அங்க விட்டுறாதம்மா, நீயும் கூட வந்துரு அப்படின்னாலாம். அப்போ வள்ளிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, எதுவுமே பேசாம அந்த கோபத்தை முஞ்சிலேயே காட்டிண்டு சரி வரேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமா வந்தா. அப்போ வள்ளி என் கையை பிடிச்சிட்டு வாமா, எனக்கு ஒரே பயமா இருக்கு, இந்த இது காடு வேற, பெரிய பெரிய சத்தங்கள் எல்லாம் கேட்கறதே அப்படின்னா என்னால உன் கையெல்லாம் பிடிக்க முடியாது தாத்தா, வேணும்னா நான் ஒரு குச்சி தரேன்னு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் எல்லாம் ஆண்களே தொடுன்னு சொன்னாலும் அவ்வளவு சீக்கிரம் தொடமாட்டா, அதனால ஒரு குச்சியில ஒரு பகத்தை கிழவர் பிடிச்சுக்கிறார், இன்னொரு பாகத்தை வள்ளி பிடிச்சுக்கிறா. பிடிச்சிட்டு ரெண்டு பேருமா அந்த சுனைக்கு வந்தா. அந்த சுனைக்கு வந்து தாத்தா இங்கே ஒரு நாலு படி இறங்கினா தண்ணி குடிக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது, அந்த நாலு படியிலே குடிச்சுக்கோ, அதில் அந்த நாலாவது படியில் மட்டும் கொஞ்சம் பாசி, அதனால மெதுவாக இறங்கணும் என்ன அப்படின்னாலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலாவது படியா அப்படின்னு சொல்லிட்டு மொதல் மூணு படி ஒழுங்காக இறங்கிட்டு நாலாவது படியில் தானே நம்ம விழுக்கிறது அப்படின்னு வேணும்னு அப்படியே காலை அப்படி வச்சுட்டு ஸ்லைட் பண்ணார். கீழே விழுந்தார், தொப்புன்னு விழுந்து தண்ணி எல்லாம் மேலே தெரிச்சுது. அப்போ தாத்தா இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையோ, இதெல்லாம் ஏன் வேணும்னு பண்ணுறேன், ஏன் பொழுதுபோக்குக்கா, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், ஏன் எங்கள் அப்பா என்னை அனுப்பிச்சுட்டார், நான் ஒன்று ஒத்துண்டிருக்க கூடாது, தேவையில்லாமல் நான் ஒத்துணுட்டேன், இப்போ உங்ககிட்ட பாடா படுறேன் தாத்தா, ஏன் தாத்தா அப்படி பண்ணுறேன் அப்படின்னு கோச்சுட்டே சொன்னாலாம். அப்போ தாத்தா சொன்னாராம், அம்மா வள்ளி என் ஜீவன் போகிறதே, என்னை கை கொடுத்து காப்பாத்துமா அப்படின்னாராம். தாத்தா என்னால் இப்போ கை கொடுக்க முடியாது தாத்தா அப்படின்னாலாம். அம்மா உங்கள் அப்பா என்னை கைங்கரியம் பண்ணுவேன்னு சொல்லி தானே அனுப்பிச்சார், நான் இங்கே வந்திருக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாராம். இவ்வளோ நேரம் பாடுபடுத்திட்டோ உங்கள் அப்பா சொன்னதை நான் நம்பியிருக்கவே கூடாதுன்னு அவர் சொல்கிறாராம். அப்போது என்னுடைய கையை குடுமா அப்படின்னா இடது கையை கொடுத்தானாம். யோ வலது கையை குடுமா, ஏன்னா கல்யாணத்துக்கு என்ன இடது கையை கொடுப்பா, வலது கையை தானே கொடுப்பா, அதனால வலது கையை குடுமா, நான் ஆபத்துக்கு எந்த கையை கொடுத்தா என்னையா பிடிக்க மாட்டியா அப்படின்னு அங்கேருந்து ஏதோ விழுதெல்லாம் இருந்தது, அதனால ஒரு கதை ஒரு கையிலாக்கி தாத்தா கிட்ட கொடுத்தா. தாத்தாவும் அதை பிடிச்சிண்டு மெதுவாக மேலே வந்தார். அப்படி மேலே வந்து எட்டி பார்த்த உடனே அப்போடா இப்போதாம்மா வள்ளி எனக்கு ஜீவனே வந்து மூச்சை இப்போதான் விட முடியறது அப்படின்னாராம். அந்த நேரத்தில் வள்ளி சரி வா போகலாம் அப்படின்னு மெதுவாக ரெண்டு பேரும் போயின்னு இருக்கா. அந்த நேரத்தில் அம்மா வள்ளி இந்த காடெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அதனால நான் கூட வந்துடுறேம்மா, என் கூட இருந்துடும் அப்படின்னாராம். சரின்னு ரெண்டு பேரும் மெதுவாக போயின்னு இருக்கும் பொழுது, அம்மா எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கேன், ரொம்ப நன்றிம்மா, எனக்கு இன்னும் ஒன்றே ஒன்று பண்ணணும், எனக்கு தாகம் தீர்ந்துடுத்து, இன்னும் ஒன்றே ஒன்று தான் தீரலை அப்படின்னா. என்ன தீரலை, நான் தாகம் தீர்ந்ததம்மா, ஆனால் மோகம் மட்டும் தீரலை, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டாரான். உடனே என்ன தாத்தா நீ இவ்வளவு நேரமாக நான் இவ்வளோத்தையும் பண்ணியிருக்கேன், உனக்கு என்னை பாடாப்படுத்திட்டு காடு வாவாங்கிற நேரத்தில் உனக்கு கல்யாணம் கேட்குறதோ,
இதை மாதிரிலாம் பண்ணுமே தெரிஞ்சிருந்தா ஒன்றுன்னு இருக்கவே மாட்டேன் அப்படின்னா, ஏம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன குறைச்சல் உனக்கு, என்ன என்ன எனக்கு என்ன அழகு இல்லையா அந்தஸ்து இல்லையா அப்படின்னாரு. அதுக்கு அதெல்லாம் முடியவே முடியாததா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் அந்த முருகப்பெருமானை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு முருகப்பெருமான் கிட்ட சொல்கிறான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா முருகப்பெருமானத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஸ்திரமா இருக்காளாம். அப்போ நீ இங்கேயே இரு, நீ பண்ண காரியத்துக்கு நீ இங்கே அந்த மிருகங்களுடைய சத்தத்தை கேட்டுட்டு பயந்துட்டு நீ இரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட 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 கடன்னு வள்ளி போக ஆரம்பிச்சுட்டாளாம். அந்த நேரத்துல வள்ளி, இங்க நிறைய மிருகங்கள் இருக்குமா, எனக்கும் பயம் உனக்கும் பயம் அப்படின்னானா. முருகனுடைய வேலை இருக்கும்போது என்ன பயந்துன்னு இருக்கே நீ, அந்த மிருகங்கள்லாம் ஒண்ணு என்ன பண்ணாது அப்படின்னானா. அந்த நேரத்துல கிழவரான இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஒண்ணு நினைச்சுட்டாராம், அடடா இவ்வளவு காரியம் பண்ணினோம், அதுல ஒண்ணுதுல கூட நம்ம அண்ணாவை நினைச்சிக்கவே இல்லையே, அதனால்தானே இவ்வளவு விக்னங்கள் வந்துருத்தோம், இல்லைன்னா முதல்லயே நமக்கு ஜெயம் வந்திருக்குமே, அதனால எனக்கு பரிபூர்ண வாழ்வை நீ தான் கொடுக்கணும் அண்ணா அப்படின்னு நினைச்சுட்டு தன்னுடைய அண்ணாவான விநாயகர் கூப்பிடுறாராம். பிரபு கணபதே பரிபூர்ண வாழ்வருள்வாயே, பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபு கணபதே 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 அப்படின்னு விக்ன விநாயகமூர்த்திக்கு ஜெய் அப்படின்னு விநாயகர் அப்பதான் நினைச்சுட்டார். அண்ணா எனக்கு நீ தானே உதவி பண்ணணும்னு போது தாண்டு வந்து இறங்கிட்டார் விநாயகர். ஒரு யானை ரூபத்தில் வந்து திங்கு திங்கு திங்குன்னு, ஏற்கனவே அவர் நல்ல பெருத்த சாரீரம் மொழியோ, இதில் யானை மாதிரி வேற வராறாம், திங்கு திங்குன்னு ஆடிண்டு மணியாட அவராட அவர் வயராட அப்படியே நடந்து வந்தார். இப்போ வள்ளிக்கு யானையை பார்த்த உடனே அப்படியே காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சுடுத்து. தாத்தா கிட்ட, தாத்தா என்னது இது யானை அப்படின்னாலாம். இல்லை ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண யானை தான், ஒன்றும் பண்ணாது, அது கிட்ட போ அப்படின்னாரா. தாத்தா எதனால் நீ தான் பண்ணியிருக்க, எனக்கு என்ன தெரியும், நான் இப்படி சொன்னதுனால தானே நீ இப்படி பண்ணியிருக்க, இதை முதல்ல இந்த யானையை போக சொல்லு அப்படின்னாலாம். அந்த நேரத்தில் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அது தானாக போயிடும் அப்படின்னா. அதுக்கு அதெல்லாம் முடியாது தாத்தா, நான் கட்டின்டா முருகனை தான் கட்டிப்பேன் அப்படின்னாரா. அப்படின்னா அந்த யானை போகாது, அந்த யானை உங்ககிட்ட தான் வரும் அப்படின்னா வேணுனே விநாயகப் பெருமான் வள்ளி கிட்ட கிட்ட வரானா. அதை பார்த்துட்டு, தாத்தா தயவு செஞ்சு இந்த யானையை போக சொல்லு அப்படின்னாரா. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுன்னு இவாளுக்குள்ள அது ஒரு சின்ன வாக்குவாதமே ஆயிடுத்து. அப்போ சரின்னு கடைசியில என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி தாத்தா நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன பண்றது வேற அப்படின்னாலாம். உடனே சரி அண்ணா நீங்க போயிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை அசைச்சாராம் விநாயக பெருமான் போயிட்டாராம். ஆனா மனசுல என்ன நினைச்சுட்டார், அண்ணா இவ லேஸ் பட்டவோ கிடையாது, இப்ப நீங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன விட்டுட்டு போயிடுவா, அதனால இங்கேயே ஒளிஞ்சுருங்கோ, நான் சொன்னதுக்கு அப்புறம் வெளில வந்துருங்கோ அப்படின்னாராம். சரிண்ணா, யானை போயிடுத்தோம்னா வா கல்யாணத்தை போய் வச்சுக்கலாம், முகூர்த்த நாள் நீ குறிக்கலாமா, ஜோசியர் நான் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னாராம். அதெல்லாம் முடியாது, கந்த பெருமானை கட்டிக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையை, நான் அதுக்காக தான் வந்திருக்கேன், எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார், முருகப்பெருமான் எப்பேற்பட்டவர் தெரியுமா, அவருக்காக தான் நீ என்னை பெற்றிருக்கேன்னே சொல்லியிருக்கார் அப்படின்ன போது, இந்த தாத்தாவுக்கு மறுபடியும் சரி வாங்குவாங்கன்னு சொன்ன உடனே மறுபடியும் இப்படி கை காட்டுறார். உடனே மறுபடியும் அந்த யானை வந்துடுது. வரும்போது வள்ளிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த நேரத்தில் அப்படியே சுற்றி சுற்றி வர தாத்தா பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாளாம். அந்த நேரத்தில் அந்த யானை இப்போ ஸ்பரிச தீட்சை கொடுத்தாதான் உண்டு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, அதனால அந்த யானை என்ன பண்ணிட்டு அவளுடைய இடுப்பை தன்னுடைய தும்பிக்கையால் சுற்றி அந்த தாத்தா மேலே அப்படி தொபுக்குன்னு தூக்கி போட்டுதான். தாத்தாவோட கையில் எப்போ வள்ளி விழுந்தாலோ அப்பவே தன்னுடைய பூர்வ ஜென்ம வாசனை வந்து தான் சுந்தரவல்லி யார் தன் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான்னு அப்போதான் அவளுக்கு தெரிஞ்சுதான். அவருடைய ஸ்பரிசம் பட்ட உடனே ஆறு முகங்களோடையும் பன்னீர் கைகளோடையும் ரொம்ப அழகா காட்சியளித்தாரா முருகப்பெருமான். அவரை பார்த்துட்டோம் அப்படியே வள்ளிக்கு, இவ்வளவு நேரமா நம்ம இவரை தான் தாத்தாவை எழுந்து பேசியிருக்கோம், பேர்பட்ட இந்த கிழவர் முருகப்பெருமானான்னு அறந்த கண்ணீரோட கண்களில், முருகாய நான் மன்னிச்சுடு அத்தான், மன்னிச்சிருங்கோ அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி காலில் விழுந்து கதர்றாளாம். அப்போ நீதான் வள்ளி காந்தன், முருகப்பெருமானுக்கு வைஃப் தானே நீ, சுந்தரவல்லி தானே நீ, அதனால இனிமே நான் உனக்கு தகுந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய கைங்கரியத்தை முழுசா பண்ணி முடிக்கணும், ஏன்னா அவளுடைய அந்த ஒரு வருஷ கால கைங்கரியம் முடிய போறது,
அந்த நேரத்தில் நீ உன்னுடைய கைங்கரியத்தை முடிச்சுட்டு இரு, நான் தகுந்த சமயத்தில் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது சரின்னு தானும் அந்த கைங்கரியத்தை பண்ணி முடிக்க, அதே நேரத்தில் தான் வள்ளிக்கு மணவாளனாக ஆக போகிறார். அதை நம்ம அருணகிரிநாத பெருமான்னுடைய திருப்புகளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். மறுமல்லியார் குழலின் மடமாதர், மறுமல்லியார் குழலின் மடமாதர், அருளினாய் அடியேனறையாமல், மருளுள்ளினாய் அடியேனறையாமல், இரு நல்லவாகுமுள்ள தடிவேண இளமல்ல மனதருளாயோகர் நெல்லி மேனி ஹரிமருவோனே, கணவள்ளியார் கணவ முருகேசா, கருநெல்லி மேனி ஹரிமருவோனே, கணவள்ளியார் கணவ முருகேசா. வெற்றிவடிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா அப்படின்னு வள்ளியுடைய மணவாளனா ஆக போறார். அந்த சமயத்துல முருகப்பெருமான் அவளுடைய கைங்கரியம் பூர்த்தியானதுக்கு மறுநாள் அவ அப்பாவோட அவ அப்பா அம்மாவோட வள்ளி படுத்துன்னு இருக்கா. அந்த சமயத்துல முருகப்பெருமான் வள்ளி மலைக்கு வள்ளியை கடத்தின்னு போயிட்டாராம். செம்மான் மகளை திருடும் திருடன் அப்படின்னு, செம்மான் மகளை திருடும் திருடன், செம்மான் மகளை திருடும் திருடன், எம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சும்மாயிரு சொல்லற என்றனுமே, அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. வள்ளிய வள்ளி மலைக்கு மேல அழைச்சின்னு போயிட்டாராம். அப்போ நம்பிராஜாவுக்கு தன்னுடைய பெண் எங்கன்னு தேடிண்டே போறாரு. பார்த்தா அவளுக்கெல்லாம் முருகப்பெருமான் ஒரு வேடனா தான் தெரிஞ்சாராம். வேடனா அவர் தெரிஞ்ச போது, யார் இந்த வேடன், எவ்வளவு தைரியம் இருந்தா வள்ளிய தூக்கிட்டு போவான், அவனை போய் வெட்டுங்கடா அப்படின்னாராம். அந்த நேரத்துல தன்னுடைய சேவர் கொடியினால அப்படி இப்படி காட்டுறார். அந்த சேவல் நல்ல கொக்கரக்கோன்னு ஒரு முழக்கம் போட்டதுல எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாலாம். அந்த நேரத்துல வள்ளி வந்து, யோ என்னுடைய அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரே, இப்ப யார் கல்யாணத்தை நடத்துவா அப்படின்னாலாம். நீ தானே, உனக்கு அந்த தெய்வ சக்தியே வந்ததுனால நீ தொட்டி எழுப்பு, உங்க அப்பா எழுந்துப்பார் அப்படின்னாலாம். சரின்னு அப்பான்னு தொட்டி எழுப்பினாலும் அப்பா எழுந்து வந்தார். அப்போ அவளுடைய அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஆனால் முருகப்பெருமான் கிட்ட சொன்னாரா, நீயே வந்தது ரொம்ப சந்தோஷம்தான், நீ வந்து முருகப்பெருமானுக்கு மாமனாருங்கிற அந்த ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்திருக்கேன், ஆனால் எனக்கு தெரியாமல் என்னுடைய பொண்ணை எடுத்துகிட்டு போனியோ இல்லையோ, அதுக்காக நீ பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நீ எங்களுடைய சம்பிரதாயத்தில் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னாராம். தாராளமாக நடக்கட்டும்னு எல்லோரும் திருத்தணிகைக்கு வர, அங்கே அந்த இடத்துல முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் எப்படி கல்யாணம் நடந்ததா, ஆனந்தம் தேவர்களும் ஆலலம் வைந்துடையோனயாதி தேவர்களும் அல்புடரே சுழ கானகம் வேடனான் நம்பிராஜன் போற்ற, கானகம் வேடனான் நம்பிராஜன் போற்ற, கள்ளிப்புடல் அருமுகல் பள்ளியுடல் ஆனந்தமாக அமர்ந்தான், கானகம் வேடனான் நம்பிராஜன் போற்ற, கழிப்புடன் அருமுகன் வள்ளியுடன் ஆனந்தமாக அமர்ந்தான், திருத்தணிகை மாமலையில் ஆனந்தமாக அமர்ந்தான், திருத்தணிகை மாமலையில் ஆனந்தமாக அமர்ந்தான், திருத்தணிகை மாமலையில் ஆனந்தமாக அமர்ந்தான். எல்லோரும் 33 கோடி தேவர்களும் யக்ஷர்களும் கிண்ணரர்களும்னு எல்லோரும் அங்கு வர, தேவர்கள் எல்லாரும் ரிஷிகளும் முனிவர்களும் மூர்த்திகளும் சகல தேவதா மூர்த்திகளும் சகல தேவிகளும் எல்லோரும் அங்கு வர, திருத்தணிகையில
முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் கோலாகலமா வள்ளி திருக்கல்யாண வைபவம் நடைபெறுது. கல்யாணம் வள்ளி கல்யாணம் இது தணிகமலை மேல் நடந்த கல்யாணம் திரு தணிகைமலை மேல் நடந்த கல்யாணம் மங்கள ஒலி முழங்க மத்தளம் தான் இசைக்க மங்கள ஒலி முழங்க மத்தளம் தான் இசைக்க மறையவர் முன்னந்த கல்யாணம் மங்கள ஒலி முழங்க மத்தளம் தான் இசைக்க மறையவர் முன்னந்த கல்யாணம் நம்பியவள் திருமகளாம் வள்ளி எனும் குல மகளாம் நம்பியவள் திருமகளாம் வள்ளி எனும் குல மகளாம் வடிவேலல் கை கலந்த கல்யாணம் கல்யாணம் வள்ளி கல்யாணம் திரு தணிகை மலை மேல் நடந்த கல்யாணம் கந்தனவன் தான் விரும்ப கணபதியும் துணை புரிய கந்தனவன் தான் விரும்ப கணபதியும் துணை புரிய கண்களெல்லாம் கழித்த கல்யாணம் நம்பிராஜன் வளர் மகளாம் வள்ளிமலை நாயகியாம் நம்பிராஜன் வளர் மகளாம் வள்ளிமலை நாயகியாம் வள்ளியுடன் கந்தன் கலந்த கல்யாணம் கல்யாணம் வள்ளி கல்யாணம் இது தணிகைமலை மேல் நடந்த கல்யாணம் வலிய வந்த கந்தனவள் கிழவனாய் வேடம் பூண்டு வள்ளி மனம் வளைத்து நின்ற கல்யாணம் வலிய வந்த கந்தனவள் கிழவனாய் வேடம் பூண்டு வள்ளி மனம் வளைத்து நின்ற கல்யாணம் தேனுடன் தினைமாவை தித்திக்கத்தான் உண்டு தேனுடன் தினைமாவை தித்திக்கத்தான் உண்டு தேடி வந்து அருளி நின்ற கல்யாணம் கல்யாணம் வள்ளி கல்யாணம் திரு தணிகைமலை மேல் நடந்த கல்யாணம் திரு தணிகைமலை மேல் நடந்த கல்யாணம் திரு தணிகைமலை மேல் நடந்த கல்யாணம் வெற்றிவடி வேல் முருகனுக்கு ரஹரோஹரா. பெயர்பட்ட முருகப்பெருமான் வள்ளியோட மணாளனா இருக்கக்கூடியவர் குரத்தி மணவாளன் வள்ளி மணவாளன் அவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அருணகிரிநாத பெருமான் ஒரு திருப்புகழில் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கார். இரவாமல் பிறவாமல் எனையாழ்த்த குருவாகி இரவாமல் பிறவாமல் எனையாழ்த்த பிறவாயி திறமான பெருவாழ்வை தருவாய் பிறவாயி திறமான பெருவாழ்வை தருவாய் புறமாதை புணர்வோனே புகழே சொற்குமரேச புறமாதை புணர்வோனே புகழே சொற்குமரேச அரணானை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே அரணானை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே. இப்படி ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கார். பெயர்பட்ட முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருத்தணிகையில கல்யாணம் நடக்கும் பொழுது அமிர்தவல்லியும் தெய்வயானையும் அங்க வந்திருந்தாளாம். அவ பார்த்து கோவப்படலையா, ரெண்டு பேருமே முன்னாடி சொல்லி வச்சிருந்தா இல்லையா முருகப்பெருமான கல்யாணம் நின்று ஒத்துமையா இருக்கணும்னு. அது போல இச்சாசக்தியான வள்ளி இந்த பக்கம் அமர கிரியாசக்தியான தெய்வயானை இந்த பக்கம் அமர நடுவுல
முருகப்பெருமான் ஞான சக்தியா இருந்துட்டு இன்னைக்கும் வள்ளி தேவசேனா சமயத்தை சுப்பிரமணிய சுவாமியா நம்ம எல்லோருக்கும் திருத்தணிகையில இன்னைக்கும் காட்சி அளிச்சுருக்கார். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய வள்ளி திருக்கல்யாண வைபவத்தை இன்னைக்கு இருந்து கேட்ட, ஏன்னா வள்ளி திருக்கல்யாண வைபவம் ஸ்கந்த புராணத்துடைய கடைசி பகுதி. அந்த வள்ளி திருக்கல்யாண வைபவத்தை சொன்னாலோ அதை சிரவணம் பண்ணாலோ ஸ்கந்த புராணம் முழுசுமே படித்ததுக்கான பலன் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம். நம்ம கிட்டா தாத்தா கூட ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா கூட ரொம்ப அழகாக அதை வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஏன்னா வள்ளி திருக்கல்யாண வைபவம் அவ்வளோ விசேஷமாம். அப்படிப்பட்ட அந்த வள்ளி திருக்கல்யாண வைபவத்தை இன்னைக்கு சொல்ல வச்ச என்னுடைய குருவான ஸ்ரீமதி மோகனா ஸ்ரீனிவாசன் மாமி அவர்களுக்கு மற்றும் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அனைவருக்கும் அருணகிரிநாதருடைய வாக்கிற்கு இணங்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வையும் எம்பிரான் வழங்குவான் அப்படின்னு மங்களம் பாடுவோம். கண்ணேறுவாராது பிணி ஒன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம் கண்ணேறுவாராது பிணி ஒன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம் கலியாது சலியாது நலியாது வெளியாது கலி என்று பெயடாது கலியாது சலியாது நலியாது வெளியாது கலி என்ற பெயடாது பின்னேறும் அணுகாது கண்மவினை தொடராது விஷமஜுரம் வராது பின்னேறும் அணுகாது கண்மவினை தொடராது விஷமஜுரம் வராது வெய்யபூதம் பில்லிவல் ஜனைகள் தொடரா விஷம் வரவு ஜந்துமடரா வெய்யபூதம் பில்லிவல் ஜனைகள் தொடரா விஷம் வரவு ஜந்துமடரா விஷம் வரவு ஜந்துமடரா எண்ணேறு ஜனனங்கள் கிடையாது காலபயம் எள்ளளவுமே இராது எண்ணேறு ஜனனங்கள் கிடையாது காலபயம் எள்ளளவுமே இராது எண்ணேறு ஜனனங்கள் கிடையாது காலபயம் எள்ளளவுமே இராது இவ்வேளை கிறங்கியருள் தெய்வமுடையல்லாமலின் நமொரு தெய்வமுளதோ வேளை கிறங்கியருள் தெய்வமுடையல்லாமலின் நமொரு தெய்வமுளதோ நமுரு தெய்வம் உளதோ தண்ணேறு கங்கை மலை மங்கையொருள் தங்கமே சரச கோபாலன் மருகா சத்துர்மறைகளே தந்த பரம குருவாய் அந்த சரவணபவா அந்தனே சத்துர்மறைகளே தந்த பரம குருவாய் வந்த சரவணபவா அந்தனே சரவணபவா அந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஊருசை தரிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வன் ஊருசை தரிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வன் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தனணங்கு வாழ்க ஏரிய மஞ்சை வாழ்க யானை தனணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றி பிடிவேல் முருகனுக்கு அரஹரோஹர வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹர சக்திவேல் முருகனுக்கு அரஹரோஹர ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா
பரங்குன்றம் அமர்ந்த பெருமானுக்கு அரஹரோஹரா, திருச்செந்தூர் தீரனுக்கு அரஹரோஹரா, ஆவினன்குடி அழகனுக்கு அரஹரோஹரா, சுவாமிமலைய வந்தவனுக்கு அரஹரோஹரா, திருத்தணியை தீரனுக்கு அரஹரோஹரா, வடமுதிர்ச்சோலை கிழவனுக்கு அரஹரோஹரா, ஜெய வள்ளி தேவசேனா காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய சுப்பிரமணியோம், வெற்றிவடி வேல்முருகனுக்கு அரஹரோஹரா, வெற்றிவடி வேல்முருகனுக்கு வெற்றிவடி வேல்முருகனுக்கு அரஹரோஹரா. முருகாசரணம். இன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு பக்கவாத்தியம் வாசி கொடுத்த வித்வான்களுக்கும், ஹோமேஜ் டு மைசூர் வாசுதேவாச்சாரியா எஃபி பேஜுக்கும், சுப்பிரமணியன் ராமச்சந்திரன் மாமா அவளுக்கும், பரிவர்த்தினி மியூசிக் யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வள்ளி திருக்கல்யாண விபவத்தை சொல்லிக் கொடுத்த என்னுடைய குரு ஸ்ரீமதி மோகனா ஸ்ரீனிவாசன் மாமிக்கும் என்னுடைய நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவிச்சுக்கிறேன்.